மனக்காத ஏதோண்டு வேற இருக்கு அதுல சின்ன சின்ன சிறுகதைகள் வேற அந்த சிறுகதைகளுக்காக நீங்க என்ன செய்யறீங்கன்னா அந்த புத்தகத்தை ஃபுல்லா பயன் பண்றீங்க ஆனந்த விகடன் ஒவ்வொரு இதழையும் பயன் பண்றீங்க ஆனா அதுக்குள்ள உங்களுக்கு தேவையானது அந்த கட்டுரை அதுக்கு கிடக்கும் அப்ப அது உண்டு அதே மாதிரி முழு டிஎன்ஏ நாங்கள் லைப்ரரியில போட்ட மாதிரி எப்படி டிஎன்ஏ சின்ன சின்ன துண்டா மாத்தி போட்டு லைப்ரரியில போட்ட மாதிரி எங்கட கலத்தில காணப்படுற எல்லா டிஎன்ஏ சேர்ந்து சொல்றது ஜீனோம் ஜீனோம் என்பது கலத்தில் உள்ள மொத்த டிஎன்ஏ அதை குறிக்கிற சொல்ல ஜீனோம் அப்ப நாங்க என்ன செய்யறோம்னா அந்த டிஎன்ஏ இல்லாதே வெட்டி போட்டு எங்கட இருக்கிற முழு டிஎன்ஏ வெட்டி போட்டு இப்ப என்னடைய 23 டிஎன்ஏ இருக்கு அதுக்கு அப்படி தான் நாங்கள் மெட்டது 23 சோடி அந்த 23 டிஎன்ஏ சேர்ந்து எந்த ஜீனோம் அந்த ஜீனோமே இல்ல உள்ள அந்த 23 டிஎன்ஏ வெட்டி போட்டு அப்போ ஒரு சின்ன துண்டு மிஸ் பண்ண இல்ல அந்த அவ்வளவு டிஎன்ஏ என்ன செய்யறது பிளாஸ்மிட்ல நினைச்சு பக்தகலங்களை போட்டு வச்சிருக்கு அப்ப ஒவ்வொரு துண்டும் ஒவ்வொரு பக்தகலத்துக்கு இருக்கு இதை சொல்றது ஜீனோமிக் லைப்ரரி அப்ப எங்களுக்கு தேவையான ஜீன் இருக்கும் உங்களுக்கு சொன்ன சில ஹெட்ரோக்ரோமேட்டின் பகுதிகள் இருக்கும் அங்க ஜீன் இருக்கா ஜீனுக்குள்ளையும் எக்ஸோன் இன்ட்ரோன் இருக்கு இது எல்லாம் சேர்ந்த துண்டு அப்ப நான் சொல்றேன் புத்தகத்துல எங்களுக்கு பிடிச்ச கதையை தவிர வேற இது மாதிரி கிடக்கு நாங்க புக்கை பயன் பண்ணீங்க அதையும் சேர்ந்து பயன் பண்ணுங்க தேவையில்லாத விஷயம் இருக்கு இப்ப மனிதாண்ட நாலாவது திருமணத்தை பற்றி கிடக்கு மனிதாண்ட பேட்டி இருக்கு அப்ப அதெல்லாம் எங்களுக்கு சொல்ல தேவையான விஷயம் நினைச்சு கொடுக்க தேவையில்லாத விஷயம் தான் அநேகமா அது அவசர உள்ள அவங்க சொல்லியிருப்பா இந்த மாதிரி நாங்கள் குடும்ப வாழ்க்கை நல்ல முறையில் அமைக்கொண்டு மனிதாண்ட பேட்டி போட்டிருப்பாங்க ஜூனிவேடல் அப்ப அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் தேவையான கதை இருக்கிறோம் முக்க பயன் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி டிஎன்ஏலையும் எங்களுக்கு அந்த ஜீன் இல்லாத பகுதியும் இதுல வரும் ஜீனோமிக் லைப்ரரியில வரும் அதுதான் கவனிச்சுக்கணும் அப்ப என்ன செய்யணும் டிஎன்ஏ என்னட்டு இருக்கிற எல்லா டிஎன்ஏ சேர்த்து சொல்ல ஜீனோம் அவ்வளவு டிஎன்ஏ சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி போடுவோம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோனியூக்ளியஸ் பாவிச்சு அது சின்ன சின்ன துண்டுகளா வெட்டு ஒவ்வொரு துண்டையும் மிஸ் பண்ணாமல் பிளாஸ்மிட்டில் இணைச்சு அந்த பிளாஸ்மிட்ட டிரான்ஸ்பர்மேஷன் மூலம் பக்டகரங்களை பூத்தி அந்த பக்டகரங்களை பெருக விட்டு ஒரு டேஸ்ட் டியூப்ல வச்சிருக்கிறேன் அல்ல ஒரு பெட்டி டிஷில் வச்சிருக்கிறேன் அப்படி இப்ப இத்தனை பேர் 400 துண்டு இருந்தால் 400 பிளாஸ்மிட்டிலையும் 400 பக்டகரங்களை பூத்தி 400 பக்ட சமுதாயம் இருக்க போது அப்ப அவ்வளவுக்கு சேர்ந்ததுதான் முழு ஜீனோம் வந்துட்டு அந்த லைப்ரரிக்கு பேர் ஜீனோமிக் லைப்ரரி தேவையான தேவையில்லை எல்லாம் பேர் இந்த முழு டிஎன்ஏ எடுக்கலாம் பிரிவினா அப்ப நாங்க சொல்றேன் இப்ப ஒரு தற்கால ஒரு அறிவு டிஎன்ஏ சீக்வன்சிங் சொல்றேன் டிஎன்ஏ தொடரிப்படுத்துறது பற்றி நான் முந்தும் முந்தையும் படிப்பிக்க மென்ஷன் பண்ணினேன் இப்ப என்ன மாதிரி விஞ்ஞானம் முன்னேறிட்டு என்ற டிஎன்ஏல உள்ள முழு ஜீனோம் என்ற டிஎன்ஏ முழு ஜீனோம் அதாவது வந்து என்கிட்ட இருக்கிற 23 டிஎன்ஏ உள்ள ஜீனோம் 23 டிஎன்ஏ சேர்ந்ததான் ஜீனோம் அந்த 23 டிஎன்ஏல இருக்கிற பேஸ் சீக்வன்ஸ் நைட்ரஜன் பேஸ் சீக்வன்ஸ் நான் தொடரிப்படுத்தி வச்சுக்கிறேன் அதாவது இப்படி இப்படித்தான் இருக்கு வச்சிருக்கேன் இப்ப முழு ஜீனோம் நினைக்கணும் முழு ஜீனோமில் உள்ள நைத்ரசன் கார தொடரையும் அல்ல நீக்கொட்டை தொடரையும் நான் அறிஞ்சு வச்சிருக்கேன் இதை சொன்னா டிஎன்ஏ சீக்வன்சிங் அல்ல டிஎன்ஏ தொடரிப்படுத்துறது சொல்றோம் இதுல அனுகூலம் இருக்கு இப்ப எனக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட கோடோன் என்ன நாம என்ன குறிக்கணும்னு தெரியும் அப்ப எனக்கு அந்த குறிப்பிட்ட புரதம் வரணும்னா அந்த குறிப்பிட்ட கார தொடர்களுங்க கொண்ட ஜீனை நான் அடையாளப்படுத்துறேன் எனக்கு தெரியும் இந்த இந்த ஜீன் தான் இந்த புரதத்தை தூக்க போதும் சார் அப்படிலாம் நாங்கள் இந்த இதை அறியலாம் தச்சைலங்கள் வளமையான இருக்க வேண்டிய ஜீன்ல பார்க்க தொடர்களுக்கு மாறி இருந்தால் புறப்பிரம குறவாட்ட நோயில இதை காணலாம் சிக்கல் சிறு அனிமையாவா அப்படி அப்ப பிறப்புரிமை குறைபாடு எங்களுக்கு இருந்தா நாங்கள் இனம் காணக்கூடிய சீக்வன்சிங்கால் டிஎன்ஏ தொடரிப்படுத்துறாங்க அப்ப இந்த டிஎன்ஏ தொடரிப்படுத்திக்க ஆரம்ப காலத்துல அது பெரிய ஒரு லாங் டேர்ம் ப்ரோசஸ் இப்படி ஜீனோமிக் லைப்ரரியில இருந்து கொஞ்சம் டிஎன்ஏ எடுத்து தொடரிப்படுத்துறது பேருந்து மற்ற டிஎன்ஏ எடுத்து தொடரிப்படுத்துற ஒரு துண்டு துண்டு எடுத்து தொடரிப்படுத்துறது இப்படிதான் வளமையா நடந்துருந்தது இப்ப இது வேற குயிக் ப்ரோசஸ் ஆக ஒரு ஒரு குறிப்பிட்ட அவசிலேயே ஒரு ஆண்டு டிஎன்ஏ முழுக்க அதுல தொகை போட்டிருக்காங்க ரிசோர்ஸ் புக்கில் ஒரு குறிப்பிட்ட அமெரிக்கன் டாலருக்கு அந்த தொகை போடுறாங்க 1000 US dollar அதுக்கு எங்கள முழு ஜீனோமையும் நாங்கள் சீக்வன்ஸ் பண்ணி வச்சிருக்கலாம் அதுல ஒரு பிரிவசங்களே வச்சிருக்கலாம் பிரிமினா அப்ப அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அவசக செய்யலாம் முந்தி எத்தனை வருஷம் எடுத்தது கிட்டத்தட்ட 15 years கிட்ட குடிச்சுட்டது இதை சொல்றது ஹியூமன் ஜீனோம் ப்ரொஜெக்ட்னு சொல்றது அதாவது மனிதன் ஜீனோம் அமலத்தையும் தொடரிப்படுத்துற அந்த செயற்திட்டத்துக்கு பேர் ஹியூமன் ஜீனோம் ப்ரொஜெக்ட் அப்ப இந்த ஜீனோமிக் லைப்ரரி அந்த நேரம் ஹியூமன் ஜீனோம் ப்ரொஜெக்ட்டுக்கு உதவி நேரம் கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்யறாங்க அப்ப லைப்ரரியில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை தொடர்படுத்தி இப்ப இந்த அதை முடிச்சு அடுத்த மிச்சத்தை எடுத்து தொடர்படுத்தி அப்படி எங்களை முழு ஜீனோமி இப்ப நாங்க தொடர்படுத்திட்டோம் இப்ப மாடர்ன் டெக்னாலஜி வேற குயிக்காக நாங்க தொடர்படுத்த முடியும்
அப்ப அதை தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப திருப்பி சொல்ற இந்த ஜீன் சாரி டிஎன்ஏ லைப்ரரியில ஒன்று படிச்சது ஜீனோமிக் லைப்ரரி. ஜீனோமிக் லைப்ரரிண்டா என்ன, ஜீனோம் என்றா என்ன, எங்கள்ல இருக்கிற வேறுபட்ட டிஎன்ஏ 23, அதை ஒத்த டிஎன்ஏ அம்மால இருந்து வரப்போ அப்பால இருந்து வரப்போ, அப்ப ஏதாவது 23 டிஎன்ஏ எடுத்த வேண்டாம், வேறுபட்ட டிஎன்ஏ எடுத்தோம் அவ்வளவுதான் ஜீனோம். அதை என்ன செய்யலாம், சின்ன சின்ன துண்டா பட்டம் ரெண்டு விதம் வெட்டலாம், ஒன்று ரெஸ்ட்ரிக்ஷன் ரீப்ளேஸ்ல வெட்டலாம், அல்லது மெக்கானிக்கல் ஃபோர்ஸால வெட்டலாம், அதாவது வந்து பொறிமுறை முறைகளால வெட்டலாம். அப்ப மெக்கானிக்கல் ஃபோர்ஸால வெட்டி, பொறிமுறை விசையை பாய்ச்சி வெட்டி, அல்லது நொதியங்களால வெட்டி துண்டு துண்டாக்கி போட்டு ஒவ்வொரு துண்டையும் கவனமா பிளாஸ்மிட்டோடு இணைச்சு, அதாவது குளோனிங் வெக்டர்ல இணைச்சு, அதை பேர்ந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றம் மூலமாக பக்தகரங்களுக்கு ஊத்தி அந்த பக்தகரங்களை வளர்க்கும். இப்ப என்னட்டு 650 அல்ல 620 துண்டு டிஎன்ஏ துண்டு இருந்தா அவ்வளவு ஜீனோமிலையும், அந்த 620 பிளாஸ்மிட் எடுத்து ஒவ்வொன்றையும் ஒரு பக்தகரங்களை ஊத்தி இப்ப 620 பக்தர் வளர்ப்புக்கே இருக்குது இந்த முழு ஜீனோம். இதை சொல்றது ஜீனோமிக் லைப்ரரி. கிளியரானே? அடுத்தது சொல்ல போறது எல்லாம் நீ உள்வாங்கிக்கணும், நான் படத்துல காட்ட வைப்பேன். இனி இன்னொரு டெக்னிக் இருக்கு, என்ன செய்யறேன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வைரஸ்ல படிச்சிருங்க, நானும் சொல்லி தந்துறேன். இந்த ஜீன் டெக்னாலஜியில பாருங்க என்சைம்ஸ், அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னா டெக் பாலிமரேஸ், டிஎன்ஏ பாலிமரேஸ்ல டெக் பாலிமரேஸ் அதாவது தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அந்த பாக்டீரியா அந்த பெறப்பட்ட டெக் பாலிமரேஸ் சொன்னா, மற்றது டிஎன்ஏ லிகேஸ் சொன்னா டிஎன்ஏ லிகேஸ் அது சொன்னா, அடுத்து சொன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் சொன்னா, அதை பத்தி இப்ப கரெக்ட் பண்ணு. டிரான்ஸ்கிரிப்ஷன் என்பது உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏ ஒரு டெம்ப்ளேட் படித்தடல இருந்து நிறப்பிழையாக மாறதான் எம்ஆர்என்ஏ. அப்ப உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏல வந்து சண்டு ஸ்ட்ரெயின் வரப்போகுது, இப்ப டிரான்ஸ்கிரிப்ஷன்ல ஒன்று கோடிங் ஸ்ட்ரெயின், மற்றது டெம்ப்ளேட் ஸ்ட்ரெயின். அந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ரெயின் காம்ப்ளிமெண்டரி காப்பியா வர்றது மெசஞ்சர் ஆர்என்ஏ, அது முதல் ப்ரீ எம்ஆர்என்ஏ ஆர்என்ஏ வரும், இந்த எம்ஆர்என்ஏ வரும், மெச்சூர்ட் எம்ஆர்என்ஏ வரும், என்ன இந்த டெய்லிங் கேப்பிங் ஸ்பிளைசிங் எல்லாம் நடந்து அது ஒரு மெச்சோர்டு எம்ஆர்என்ஏ வந்தா கரநுண்டுலை விட்டு வெளியால வரும். அப்ப இப்ப நாங்கள் என்ன பார்க்க போறோம், அந்த மெச்சோர்டு எம்ஆர்என்ஏ கரநுண்டுலை விட்டு வெளியால வந்துட்டு சரிதானே. இப்ப உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது, டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்ப இப்ப எம்ஆர்என்ஏல பாத்தீங்கன்னா அந்த எக்ஸோன் ரீஜன் மட்டும்தான் இருக்கு, மீன் இன்ட்ரோன் சேவையில பகுதியில தான் கருவிகளை வெட்டி ஸ்பிளைஸ் பண்ணிட்டு படிச்சதை ஞாபகப்படுத்தணும் பிள்ளைங்க, அண்டன்றைக்கு படிப்பிச்சது ஞாபகப்படுத்தாமல் ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து குந்தி இருந்து இந்த பிரயோசனம் இல்லை. அப்ப நான் இப்ப சொல்றேன் பெரும்பாலான பிள்ளைகள் படித்த பிள்ளைகளும் இவ்வளவு இதெல்லாம் சொல்லி தந்துட்டேன். அப்ப உங்களுக்கு தெரியும், திருப்பி இருக்கா சொல்றேன், டிஎன்ஏ புரத தொகுப்புல ரெண்டு படிமுறை இருந்தது டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன். அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை தான் ஞாபகப்படுத்தும், என்ன நடந்தது, டிஎன்ஏ ரெண்டு இலையும் ஆர்என்ஏ பொறிமுறைசால முறுக்க வந்தது, தனி இலை ஆகினது, அதுல ஒன்று கோடிங் ஸ்ட்ராண்டா இருந்தது, ஒன்று டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டா இருந்தது. அந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டுக்குரிய காப்பியாக எம்ஆர்என்ஏ அதாவது ப்ரீ எம்ஆர்என்ஏ உருவாக்கப்பட்டது ஆர்என்ஏ பொறிமுறைஸ் தானே. அப்ப ஆர்என்ஏ பொறிமுறைஸ் வந்து சுயாதீன ரைபோநியூக்ளியோடைடு சேர்த்து ஒரு ப்ரீ எம்ஆர்என்ஏ உருவாக்குறது, அதிலே உங்களுக்கு தெரியும் ஒரு கேப் கொண்டு உருவாக்கப்பட்டது, ஏன் அந்த நியூக்ளியஸ் நொதியத்தின தாக்கத்தை தடுக்கிறதுக்காக ஒரு பொலி ஏ டெயில் கணக்கு ஏ கூட்டங்களுக்கு ஒரு டெயில் வந்தது டெய்லிங் சொல்றது, கேப்பிங் சொல்றது. அந்த எக்ஸோன் இன்ட்ரோன் எல்லாம் காப்பி ஒன்று இருக்கு எம்ஆர்என்ஏ, ஒரு ஜீன்ல யூகரியோட்டிக் ஜீன்ல எக்ஸோன் இன்ட்ரோன் பகுதி இருக்கு, இன்ட்ரோன் பகுதி இடையில இன்ட்ரா பண்ணி இருக்கிறது, அது தேவையில்லை. எக்ஸோன்ன்றது எக்ஸ்பிரஷனை செய்கிறது. அப்ப இந்த எக்ஸோன் பகுதியெல்லாம் உண்மையான கோடிங் சீக்வன்ஸ் இருக்கு, அந்த இன்ட்ரோன்ஸ் இருக்கிற சீக்வன்ஸ் வந்து கோடிங் சீக்வன்ஸ் அல்ல. அப்ப என்ன செய்யுதுன்னா அந்த டிஎன்ஏ துண்டு துண்டா வெட்டி சாரி எம்ஆர்என்ஏ அந்த எக்ஸோன் உள்ள காப்பி பண்ண எம்ஆர்என்ஏ மட்டும் ஜாயின் பண்ணுது, இன்ட்ரோன்ஸ் தட்டி விடுது, இதுதான் மெச்சூர் எம்ஆர்என்ஏ. அப்ப அதுல தனிய முழு கோட்டும் அதாவது பேஸ் சீக்வன்ஸ் கோடிங் சீக்வன்ஸா இருக்கு, குழு குறியீடு செய்யப்படுகின்ற தொடர் ஒழுங்கா இருக்கு. இப்ப எம்ஆர்என்ஏ மெச்சூர்டா வந்துட்டு எங்க வந்துட்டு உங்களுக்கு தெரியும் கருநுண்டுலையை விட்டு நியூக்ளிய போஸை விட்டு ப்ரீ எம்ஆர்என்ஏ வந்து எம்ஆர்என்ஏ மாறித்தான், மெச்சூர் எம்ஆர்என்ஏ மாறித்தான் வரும். அப்ப சைட்ட சொல்லில ஒரு எம்ஆர்என்ஏ வருதுன்னா மெச்சூர், என்ன ஸ்பிளைசிங் எல்லாம் நடந்து தனி எக்ஸோன்ஸ் மட்டும் இருக்க போகும். இப்ப என்ன நடக்க போகுதுனா ஒரு கலத்தில் இருக்கிற எல்லா எம்ஆர்என்ஏயும் சேர்ந்து சொல்ற ஒரு புது சொல்லி இருக்கு, டிரான்ஸ்கிரிப்டோம். டிரான்ஸ்கிரிப்ஷனால வந்த எம்ஆர்என்ஏ எல்லாத்தையும் சேர்த்து இப்ப ஒரு 100 எம்ஆர்என்ஏ ஒரு கலத்துக்கு இருந்தா சும்மா சொல்றேன், இப்ப 100 ஜீன் என்றால் அந்த ஒவ்வொரு ஜீனும் ஒவ்வொரு எம்ஆர்என்ஏ உருவாக்கும், மெச்சோ எம்ஆர்என்ஏ தனியா அந்த கோடிங் ரீஜனை மட்டும் கொண்ட எம்ஆர்என்ஏ சைட்ட சொல்லி இருக்கு. அந்த எல்லா எம்ஆர்என்ஏயும் சேர்த்து சொல்ற ஒரு சொல்லு என்ன, டிரான்ஸ்கிரிப்டோம்.
பின் நம்ம காட்டன் டிரான்ஸ்கிரிப்டோம் சொல்றது. அப்ப டிரான்ஸ்கிரிப்டோம் தான் இங்க எடுக்க போறோம். இங்க நாங்க டிஎன்ஏ ஸ்பிளைஸ் பண்ண இல்லை, ஜீனோமிக் லைப்ரரி இல்லை. அப்ப டிரான்ஸ்கிரிப்டோம்ன்றது இல்ல எம்ஆர்என்ஏ. சரி, இப்ப ஒரு ஒரு ஜீனுக்குரிய எம்ஆர்என்ஏ வந்துட்டு அந்த எம்ஆர்என்ஏல இருந்து இப்ப டிஎன்ஏ காப்பி எடுக்க போறோம். உங்களுக்கு தெரியும் எம்ஆர்என்ஏ தனியில அதுக்கு நிரப்புகின்ற இலையாக டிஎன்ஏ விரப்பு. அப்ப என்ன நொதியத்தை பாதிக்கும் உங்களுக்கு தெரியும், டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வர்றது டிரான்ஸ்கிரிப்ஷன். இப்ப எம்ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ வர்றது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்ப நாங்கள் பாவிக்க வேண்டிய என்சைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். அப்ப ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்ற என்சைம் என்ன செய்ய போகுது, அந்த எம்ஆர்என்ஏல இருந்து ஒரு தனி இலை கொண்ட ஒரு தனித்த பட்டியல் கொண்ட டிஎன்ஏ உருவாக்க போகுது. இதை சொல்றது காப்பி டிஎன்ஏ அல்லது காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ, ஷார்ட் இன் ஃபார்முல சி டிஎன்ஏ சொல்றது. எல்லாத்தையும் உள்வாங்கிக் கொள்ளுங்க பிள்ளைய, நான் இதுல எழுதி எழுதி காட்டி கொண்டு கொண்டு போகும் உங்களுக்கு நேரம் போடும், நான் சொல்ல சொல்ல உள்வாங்கிக் கொள்ளும். அப்ப உங்களுக்கு தெரியும் எம்ஆர்என்ஏல இருந்து இப்ப என்ன செய்யுது, காப்பி டிஎன்ஏ ஒன்று வருது, அதாவது ஒரு காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ சொல்லலாம். அது தனிகள கொண்ட டிஎன்ஏ வருது, இதை கொண்டு வந்ததார், இதை செய்ததார் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ரிவர்ஸ் திரும்ப செய்யுது, அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ வரும். இப்ப எம்ஆர்என்ஏ தனி கொண்டோம், இப்ப எம்ஆர்என்ஏ இருந்து டிஎன்ஏ வருது, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் செய்யற என்சைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். இப்ப ஒரு காப்பி டிஎன்ஏ வந்துடுச்சு, எங்களுக்கு இனி எம்ஆர்என்ஏ தேவையில்லை தானே, எம்ஆர்என்ஏ தேவையில்லை. அப்ப நியூக்ளியஸ் நொதியத்தை போட்டு தனி எம்ஆர்என்ஏ மட்டும் நீ இப்போ செய்யலாம், ஆர்என்ஏ ரைபோ நியூக்ளியஸ போடுற. அப்ப எம்ஆர்என்ஏ நீ இப்போ பட்டு போகணும், தனி காப்பி டிஎன்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தான் இருக்க போகும், அதை டபுள் ஆக்கணும். இது என்ன டிஎன்ஏ பொலிமரைஸ் பாவிச்சு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஆக்கியாச்சு. உங்களுக்கு தெரியும் இப்ப அந்த டிஎன்ஏ அந்த ஜீனின் கோடிங் சீக்வன்ஸை மட்டும்தான் வச்சிருக்கு, இன்ட்ரோன்ஸ் ஒன்றும் இல்லை. இந்த காப்பி டிஎன்ஏன்றது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ முதல் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் சேர்ந்து ஆர்என்ஏ அழிக்கிறது நொதியத்தால, பிறகு செய்யறது டிஎன்ஏ பாலிமரேஸ் போட்டு டபுள் காப்பி ஆகும், டபுள் ஸ்டாண்ட் ஆகுறது. இப்ப இந்த காப்பி டிஎன்ஏல வந்து ஒரு ஜீன் எக்ஸோன் மட்டும்தான் இருக்கப்போ. அப்ப இப்ப தேவையில்லாத பகுதியெல்லாம் எடுத்து போட்டோம். அப்ப இது என்ன மாதிரி லைப்ரரி என்றால், ஒவ்வொரு ஆனந்தவிடன் புத்தகத்திலே இருந்து அந்த சிறு கதைகளை மட்டும் தனியாக்கி எடுத்து பாயிண்ட் பண்ணனாங்க, தனியங்களுக்கு தேவையானது மட்டும்தான் இருக்கு, அப்படி புத்தகத்தை பயன் பண்ணி வச்சிருக்கோம். பழைய காலங்களில் இப்ப எல்லாம் வந்து புத்தகம் வாசிக்க கூடாது, இப்ப எல்லாம் டிவி மாஸ் மீடியா சோசியல் மீடியா எல்லாம் வந்திருக்குது. முந்தி இதுதான் லைப்ரரியில போனா கேட்போம், சாண்டிலியன் புத்தகம் இருக்கோ ஜெயகாந்தன் புத்தகம் இருக்கோன்னா அவர் இப்படி கட்டி பயன் பண்ணி வச்சிருப்பாங்க. பொன்னியின் செல்வன் இருக்கும், விக்ரமாதித்தன் கதை இருக்கும், நாங்க படிச்சது ஒரு புதுசு புத்தகங்கள் தான். அப்ப அதை பயன் பண்ணி வச்சிருப்பாங்க சொல்ல விளங்குதான். அதையும் சொல்ல விட்ட முந்தைய படிக்கிறாரு படிக்க வாசிக்க விடாங்க, நல்ல புத்தகங்களை தான் வாசிக்க முடியாது. அப்ப இப்ப உங்களுக்குள்ள கட்டுப்பாடு மாதிரி எங்களும் கட்டுப்பாடுகள் இருந்து அப்படின்னா நல்ல நிலைக்கு வந்தேன் ஓரளவுக்கு, அல்லது இப்படி ஒரு டீச்சரா கூட வந்திருக்கீங்களா. சரி, இப்ப நாங்க தொடருவோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த காப்பி டிஎன்ஏ என்றது முழு ஜீனோமுடைய சின்ன, ஏன் தனியா டிஎன்ஏ பரம்பரலகு தான் செய்யறது, பரம்பரலகளையும் இன்ட்ரோன்ஸ் எடுத்தாச்சு. அப்ப பரம்பரலகின்ற கோடிங் சீக்வன்ஸை மட்டும் கொண்டுதான் காப்பி டிஎன்ஏ, அதை பிளாஸ்மிட்ல இணைச்சு, அதாவது குளோனிங் வெக்டர்ன்றது பிளாஸ்மிட் இணைச்சு பாக்டீரியாக்களை டிரான்ஸ்ஃபார்ம் செய்து வச்சுக்கணும். அப்ப இப்ப பாக்டீரியாக்களை இருக்கிறது என்ன, அந்த காப்பி டிஎன்ஏ அதாவது கோடிங் ரீஜனை கொண்ட டிஎன்ஏ மட்டும்தான் இருக்கு. அப்ப எங்களுக்கு ஒரு ஒரு பரம்பரலகு வந்து இன்சுலின் ஜீன் இருக்குன்னு சொன்னா அதை கூட தான் நேர எடுத்துக்கொண்டே பாக்டீரியாக்களை இணைச்சு விடும், எங்களுக்குரிய இன்சுலின் போறது தான் பேர். இதை சொல்றது காப்பி டிஎன்ஏ லைப்ரரி, சி டிஎன்ஏ லைப்ரரின்னு சொல்றோம். அப்ப ரெண்டு டிஎன்ஏ லைப்ரரி இருக்கு, ஒன்று ஜீனோமிக் லைப்ரரி, அதாவது காப்பி டிஎன்ஏ லைப்ரரின்னு சொல்றோம். இவ்வளவு தான் இதுல நடக்கு, சிம்பிளான விஷயம், அங்கே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்ப உங்களுக்கு தர்மிகா மேடம் வந்து உங்க மிஸ் வந்து இதை போட்டு காட்டுவா ஸ்லைட்ஸை பாருங்க, நான் உங்களை விளங்கப்படுத்தி கொள்ள. சரி, இப்ப பாருங்க இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கிட்ட, ஒரு ஜீனோமிக் டிஎன்ஏ லைப்ரரி டிஎன்ஏ சி டிஎன்ஏ காப்பி டிஎன்ஏ வேர்சஸ் ஜீனோமிக் டிஎன்ஏ ரெண்டையும் சும்மா கம்பேர் பண்ணிக்கிட்ட, சும்மா உங்களுக்கு விளங்குறக்கா பிள்ளைங்க. சரிதானே, இதுல நடக்கு சி டிஎன்ஏ நாங்க சிந்தசைஸ் பண்றோம், எப்படி எம்ஆர்என்ஏல இருந்தெல்லாம் உருவாக்கணும்.
ஆனா ஜீனோமிக் டிஎன்ஏ வந்து டோட்டல் செட் ஆஃப் குரோமோசோம் டிஎன்ஏ அந்த ஜீனோமே அப்படியே போடுறோம். இது வந்து டிரான்ஸ்கிரிப்டோம் ரெப்ரசென்ட் த டிரான்ஸ்கிரிப்டோம் எல்லா எம்ஆர்என்ஏயும் காட்டுது, அது ரெப்ரசென்ட்ஸ் த ஜீனோம் எல்லா டிஎன்ஏயும் காட்டுது, இது எல்லா எம்ஆர்என்ஏயும் காட்டுது, சரிதானே? நீங்கள் கிளாஸுக்கு பிள்ளை டைமுக்கு வர விடும், இனிமேல் புயல நடுவில் போட்டு கொண்டு இனி ஒன்று பிரயோசனம் பண்ணாங்க, பிரயோசனம் இல்லை, எல்லாம் படத்தில் முடிஞ்சது. இனி பாருங்க அடுத்தது, சிந்தசைஸ்ட் ஃப்ரம் த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ, அதாவது டிரான்ஸ்கிரிப்டோன் ஒவ்வொரு எம்ஆர்என்ஏ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமாக காப்பி டிஎன்ஏ மாறுது. அங்க கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் ஜீனோம், முதலில் இருக்கிற ஜீனோம் தான் அது இருக்கிறது. இனி எக்ஸோன் இன்ட்ரோன் டண்டும் இருக்கும் அங்கே ஜீனோமிக் டிஎன்ஏ, இதுல தனியா எக்ஸோன்ஸ் மட்டும்தான் இருக்கு, அதுல கோடிங் ரீஜனும் நான் கோடிங் ரீஜனும் இருக்கு. இனி கொஞ்சம் பேஸ் பேசன் இருக்குமே, தனியா எக்ஸோன் மட்டும்தான் இருக்க போகுது, அதுல நிறைய பேஸ் பேஸ் இருக்கு, அது பெருசா இருக்கு. ஜீனோமிக் டிஎன்ஏ லைப்ரரி வந்து கணக்கு இருக்கு, காப்பி டிஎன்ஏ வந்து கொஞ்சம் தான், சரிதானே? இனி அடுத்த ஸ்லைடு, இது வந்து பாருங்க ஜீனோமிக் லைப்ரரி எப்படி உருவாக்குறன்னு காட்டி கிடக்கு. என்ன செய்யற டிஎன்ஏ தனி எடுத்து பாருங்க, டைஜஷன் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் வெட்டி கிடக்கு. அப்போ அந்த அவ்வளவு ஜீனோமும் வெட்டப்படும், அந்த கலத்தில் இருக்கிற முழு டிஎன்ஏ அதான் ஜீனோம்னு சொல்ல வெட்டப்படும். பிற பாருங்க பிளாஸ்மிட வெட்டி கிடக்கு, பிளாஸ்மிட் எடுத்து பேக்டா கண்ட பிளாஸ்மிட் எடுத்து அதையும் வெட்டி கிடக்கு, கிளீவ் வெட்டிடாது, வெட்டி திறந்துடாது. இப்ப அந்த கிளீவ் டிஎன்ஏ அதாவது ஜீனோமிக் டிஎன்ஏ வெட்டி போட்டு என்னதுல வெட்டினாங்க, ஒன்றில் மெக்கானிக்கல் போர்ஸால் வெட்டலாம் அல்லது என்சைமால் வெட்டி போட்டு இப்ப என்ன செய்யறாங்க பிளாஸ்மிட்டோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்ப பிளாஸ்மிட்ட பாக்டீரியாக்களை பூத்தி கிடப்பாங்க, இன்சர்ஷன் இன்டு பாக்டீரியா தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கு பிறகு ஒவ்வொரு பாக்டீரியாக்களும் பெருக விட அந்த நான் பூத்தின அந்த ஜீனோமிக் துண்டு பீஸ் அது இந்த கண்ண கொப்பி வரும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வளர்ப்புக்கு போட்டு விட கலெக்ஷன் ஆஃப் ஜீனோமிக் லைப்ரரி. இதுதான் ஜீனோமிக் லைப்ரரி, எல்லாம் ஜீனோமிக் சின்ன சின்ன பீஸ் அதுல கொஞ்சம் கொஞ்சம் கட்டமா இருக்கு, அவ்வளவும் சேர்த்தால் முழு ஜீனோம் பெரு. அடுத்தது இதுல பாருங்க ஒரு எம்ஆர்என்ஏல இருந்து எப்படி காப்பி டிஎன்ஏ வருதுன்னு காட்டிக்கிறேன். இதுல பாருங்க பொலி ஏ டெய்லர்னு காட்டிக்கிறேன், அதுல கூட என்ன விளங்குது, மேச்சோட எம்ஆர்என்ஏ எல்லாம் பொலி ஏ டெய்ல் வேறு, இந்த ஃபைவ் பிரைம் கேப் இருக்கு பாருங்க. அப்ப இதுல தனியா கோடிங் ரீஜன் எக்ஸோன்ஸ் மட்டும்தான் இருக்கு. இப்ப என்ன செய்யுது, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டனால ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனால என்ன வந்துட்டு, ஒரு காப்பி டிஎன்ஏ இந்த கிரீன் கலர்ல காட்டுறது காப்பி டிஎன்ஏ பாருங்க, ஃபைவ் பிரைம் த்ரீ பிரைம் காப்பி டிஎன்ஏ வந்துருக்கு. பிறகு ஆர்என்ஏ ஹைட்ரலைஸ் பண்றது, அதான் பாருங்க அந்த ஆர்என்ஏ வந்து பிங்க் கலர்ல இருக்கிறது இல்ல உடஞ்சு உடஞ்சு சின்ன சின்ன துண்டா வந்துட்டு ஹைட்ரலைஸ் பண்றது. இப்ப என்ன செய்யறேன், டிஎன்ஏ பொலிமரேஸ் பாவிச்சு அந்த தனியில கொண்ட டிஎன்ஏக்கு டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ ஆக்குறது, அதுதான் காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ இல்ல காப்பி டிஎன்ஏ. இதைத்தான் கொண்டு என்ன செய்யறேன், பிளாஸ்மெண்ட்ல இணைச்சு பாக்டீரியாக்களை டிரான்ஸ்ஃபார்ம் செய்ய போறோம். அந்த படத்தை அடுத்த பேர் பாருங்க, அடுத்தது சிடிஎன்ஏ லைப்ரரியில உங்களுக்கு தெரியும் எம்ஆர்என்ஏல இருந்து படத்தை மேல இருந்து பார்த்தோம்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமாக காப்பி டிஎன்ஏ உருவாக்கப்படுது, அது சம்பந்தப்பட்ட என்சைம் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். அந்த காப்பி டிஎன்ஏன்னு சிறக்கு பிளாஸ்மிட்ட வந்து வெட்டி போட்டும், அதான் வெக்டர் பிளாஸ்மிட் வெட்டி போட்டு அதை இணைச்சு கிடையாது, லிகேஷன் இணைச்சு கிடையாது, பிறகு அதை பாக்டீரியா இன்சர்ட் பண்ணிக்கிறேன் அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பிறகு என்ன செய்யறோம், வளர்ப்படுத்தி வளர்க்கணும், எல்லா ப்ரொசீஜரும் ஒன்றுதான். அங்க முழு டிஎன்ஏ அதை சொல்ல ஜீனோம்னு சொல்லி வெட்டி போட்டு போடுறோம், இங்க தனியந்த எக்ஸோன் உள்ள ஜீனை மட்டும், அதாவது எம்ஆர்என்ஏல இருந்து பப்பி டிஎன்ஏ எடுத்தால் உங்களுக்கு தெரியும் தனியாக எக்ஸோன் உள்ள ஜீன் மட்டும் தான் வேற, அதை மட்டும்தான் நினைச்சுக்கணும், அதாவது வித்தியாசம். சரியோ, இப்ப உங்களுக்கு என்ன படிப்பிச்சு முடிஞ்சது, டிஎன்ஏ லைப்ரரி முடிஞ்சு, வேற படம் இருக்கா இல்ல, சரி டிஎன்ஏ லைப்ரரி முடிஞ்சு. இனி ஸ்கிரீன் ஷேர் பாருங்க, அப்ப உங்களுக்கு அவன் கேள்வி கேட்க சிம்பிளா தான் கேட்பான், கேட்கலாம் காப்பி டிஎன்ஏ என்றால் என்ன. உங்களுக்கு தெரியும் ஒரு ஜீன், ஜீனை மட்டுமே நாங்கள் சேர்க்கிறோம் அப்படின்னா ஜீன் லைப்ரரி சொல்லியிருக்கோம், ஜீன்லையும் அந்த எக்ஸோன் உள்ள கோடிங் ரீஜனை மட்டும் தான் இங்க காப்பி டிஎன்ஏ சேர்க்கிறோம். அப்ப அந்த ஜீனில
இந்த எக்ஸோன் உள்ள கோடிங் ரீஜன் மட்டும் எப்படி எடுக்கிறேன்னா உங்களுக்கு தெரியும் கோடிங் ரீஜன் மட்டும் தான் இருக்கு, ஸ்பிளைஸ் பண்ணப்பட்டு வெட்டி இருக்கு. அந்த மெச்சோர்ட் எம்ஆர்என்ஏல இருந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் மூலமா அது தனியில உள்ள டிஎன்ஏ உருவாக்கும், சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ உருவாக்கும். பிறகு அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து எம்ஆர்என்ஏ வந்து நீர்ப்போக்கு செய்தியில் அப்புறம் ஹைட்ரோலைஸ் பண்ணி அகற்றும். அந்த கப்பி டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்ட் ஆகுறதுக்காக டிஎன்ஏ பாலிமரேஸ் பாய்ச்சி டபுள் ஸ்டாண்ட் ஆகும். இப்ப டபுள் ஸ்டாண்ட் காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ காப்பி டிஎன்ஏ வந்துட்டு அதை பிளாஸ்மிடோட வெட்டி திறந்து இணைச்சு போட்டு அதை பாக்டீரியாக்களை டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்டம் செய்து போட்டு பாக்டீரியாக்களை வளர்த்து விட்டோம் என்றால் ஒவ்வொரு அந்த கோடிங் ரீஜனை மட்டும் கொண்ட ஜீன் வந்து ஒவ்வொரு பாக்டீரியா வளர்ப்பில் இருக்கு, அது சிடிஎன்ஏ லைப்ரரி. அப்ப அதுல கணக்கு போர்ஷன் வராது. இது ஒரு கலத்தில் இருக்கிற முழு எம்ஆர்என்ஏ சேர்த்து சொல்றது டிரான்ஸ்கிரிப்டோம் என்றா இல்ல எம்ஆர்என்ஏ. அப்ப டிரான்ஸ்கிரிப்டோம் ஒவ்வொன்றையும் கொப்பி டிஎன்ஏ ஆக்கி போறதுதான் இது. ஒரு கலத்தில் இருக்கிற டிஎன்ஏ வகைகள் எல்லாம் சேர்த்து ஜீனோம், அவ்வளவுத்தையும் மெக்கானிக்கல் போர்ஸாலே அல்லது என்சைம்ஸால ரெஸ்ட்ரிக்ஷன் வெட்டி அவ்வளவு துண்டையும் நாங்கள் பிளாஸ்மிட்டோட குளோனிங் வெக்டரோட இணைச்சு பாக்டீரியாக்களை வளர்த்தால் ஜீனோமிக் லைப்ரரி. இப்போ நம்ம என்ன காணும், இனி நான் உங்களை படிப்பிக்க போறது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். அப்ப நாங்க சும்மா கரைப்போம், இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ன்றது கை விரல் அடையாளமனையை கூட நாங்கள் பெருவிரல தான் பாதிக்கிறோம். அப்ப இந்த பெருவிரல்ல நாங்கள் ஏதாவது மையில பூசி போட்டு அப்படி நாங்க வச்ச மாட்டோம் கை நாட்டுன்னு சொல்லுவீங்க. முந்தின காலங்கள்ல இப்ப ஒரு ஆளுக்கு கையெழுத்து வைக்க தெரியாது, அப்ப அவையில் என்ன செய்யறேன்னா இந்த தங்களுக்குரிய அடையாளம் இப்ப நாங்கள் எங்களுக்கு சிக்னேச்சர் எங்களுக்கு வச்சிருப்போம், பேங்க்ல போனா சிக்னேச்சர் வைங்கன்னு சொல்லிடும், எங்களுடைய அந்த நாங்கள் கொடுத்த எங்களுடைய அக்கௌண்ட்ல உள்ள சிக்னேச்சரை கம்பேர் பண்ணி போட்டு நாங்கள் அடையாளப்படுத்திடும். மற்றபடி ஐடென்டி கார்டு எல்லாம் நாங்கள் மாத்தி செய்தோண்டு போடுங்க, அப்ப அதுக்காக அப்படி பேங்க் செய்யறோம். அப்படி சிக்னேச்சர் வைக்க இயலாதாக்கள் சிலவழையில பருத்தம் துன்பம் அப்படி இருக்கலாம், சிக்னேச்சர் வைக்கிற கதையில இயலாமல் இருக்கலாம் அல்ல படிக்காமல் இருக்கலாம் என்றால் அதான் சிலவளை பகுதி பண்ணுற கைநாட்டு கேசம். இப்படி இந்த தம் இதைத்தான் ஒரு மயில போட்டுட்டு வைப்பினேன். இந்த தேக அடையாளங்கள் வந்து எனக்குத்தான் ஸ்பெசிபிக். இந்த மாதிரி இன்னொரு ஒத்தரட்டே இருந்தா சரி, மற்றபடி இந்த கைவிரல் அடையாளம் வந்து எனக்குரியது. இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த வெளிநாட்டுக்கு போறோம்ட பாஸ்போர்ட்ல பயோமெட்ரிக் என்று நாங்கள் போய் என்ன செய்வோம், உங்களை விரலையும் வைக்க சொல்லுங்க, அஞ்சு விரலையும் வைக்க சொல்லுங்க, வச்சு அந்த கைவிரல் அடையாளத்தை எடுக்க. நாங்கள் அங்க போய் இறங்கினோம் ஏர்போர்ட்ல போய் நாங்க போய் இறங்கினோம், இப்ப கனடா ஆஸ்திரேலியா போய் இறங்கினோம் அங்க திருப்பி வைக்க சொல்லுங்க, அங்க பார்க்க தெரியும். அப்ப அந்த விரல் அடையாளம் ஐடென்டி பண்ண இப்ப டிஎன்ஏ அடையாளத்தை வைக்கிறாங்க. இப்ப விரல் அடையாளத்துல நாங்கள் அனைவரும் இப்ப எங்க காலேஜுக்கு போனால் அந்த ஃபிங்கர் மிஷின்ல விரலை கொடுத்துட்டு தான் எங்களை அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணப்பட்டு நாங்க உள்ள போவோம் சரிதான். ஆனாலும் இந்த விரல்ல சில வழியில ஏதாவது இந்த தோல்கள் அப்படி உரிகிறது சில பேருக்கு அது பிழைச்சுப்போம். அதே மாதிரி முந்தின காலங்களில் ஒரு குற்றவாளியை குற்ற செயல் நடந்த ஒரு கொலை நடந்துட்டால் தடைய பொருளை நாங்க தொடரப்படாது, கத்தியோ துவக்கோ இந்த கிடக்குதோ அதை நாங்கள் தொடரக்கூடாது. அதுக்கண்டு கைவிரல் அடையாள நிபுணர்கள் அறிவினர் அவையில் வந்து அதை எடுத்து அந்த ஃபிங்கர் பிரிண்டை கொப்பி நாங்கள் எடுத்தா எங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் போயிருமாங்க. அப்ப அப்படியே பிரதி செய்து கொண்டு போய் சந்தக நபர் என்ற ஃபிங்கர் பிரிண்டோட ஒப்பிட்டு பார்ப்பேன், ஒத்து போனா வேற. அப்ப கோர்ட்ஸ்ல போய் சொல்லிடணும் இந்த ஃபிங்கர் பிரிண்டும் இவற்ற ஃபிங்கர் பிரிண்ட் இந்த சஸ்பெக்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஒத்து போனா உடனே நீதிமன்றம் அதை அக்செப்ட் பண்ணும், இவரங்க குற்றவாளிகள். ஆனால் இப்ப ஆக்கள் எல்லாம் மிகவும் அறிவுபூர்வமான குற்றவாளிகள் இப்ப கூட, இப்ப குற்றத்தில் ஈடுபடுறவங்க எல்லாம் நல்ல பிரில்லியன்ட் ஃபெலோஸ் பவன் என்ன செய்வார், கையுறையை போட்டு கொண்டு குற்றத்தை செய்து கொண்டு கையுறை கலட்டிப்பிட்டு போடுவார், அல்லது போலீஸுக்கு மாத்திரக்க வேற எங்க கத்தியை கொண்டு அங்க வச்சுட்டு போலீஸுக்கு கத்தியை கொண்டு எங்க அறிஞ்சு விட்டு போடலாம். அப்ப குற்றவாளி இப்ப பிடிக்கிற. அப்ப இப்ப வந்து இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் முறையை கொண்டது சரிதானே. அப்ப இந்த இப்ப பாஸ்போர்ட்ல கூட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடு நடக்கு, அங்க தப்பு இல்லாதான். அப்ப டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ன்றது உண்மையா அந்த பழைய சொல்லு நாங்கள் இப்ப பாதிக்கிறோம், ஃபிங்கர் பிரிண்டிங்ன்றது ஆளே அடையாளப்படுத்துறதுக்கான விரல் அடையாளத்தின் மூலமா நாங்கள் எங்களை அடையாளப்படுத்துறோம், இப்ப டிஎன்ஏ மூலமா எங்களை அடையாளப்படுத்துறோம். ஏதாவது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் சொல்றோம், இந்த டிஎன்ஏக்கும் ஃபிங்கருக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த ஃபிங்கர் பிரிண்டிங்கு பதிலாக இப்ப டிஎன்ஏ பாதிக்கும். அதை நாங்க சொல்லியிருக்கோம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் சொல்றோம், அது வேற சொல்லி டிஎன்ஏ டைப்பிங் சொல்லிக்கிறோம், டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் சொல்லிக்கிறோம், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப நாளைக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் படிச்சுட்டு இருக்கிறீங்களா, யாரும் ஒரு ஆள் வந்து
டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் கூட சில பேர் ஃபிங்கர் பிரிண்டிங் தான் படிக்கணும் சிரிப்பாங்க. அது எல்லாம் ஒரே பேர் தான், டிஎன்ஏ ப்ரொஃபைலிங், டிஎன்ஏ டைப்பிங், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், ஒரே டேர்ம். அது ஃபிங்கர் பிரிண்ட்ன்றது சும்மா ஒரு கொலோக்கியலான வேர்ட் மாதிரி. இப்ப நாங்க பார்ப்போம், அப்ப டிஎன்ஏ தனித்துவமானதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், எங்கள் எல்லாரும் மனிதற்ற டிஎன்ஏல 99.9% 99.9% போர்ஷன் வந்து பகுதி வந்து டிஎன்ஏ 99.9% பகுதி வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். தசமொரு விதத்துல உங்களுக்கு வேறுபாடு இருக்கு, எனக்கு உங்களுக்கு சகல இருக்கு, அதாவது என்னுடைய சகோதரங்களுக்கு, என்னுடைய அப்பா அம்மாக்கு எல்லாத்துக்கும் வேறுபாடு இருக்கு. 0.1% எந்த ஒரு ஒத்தரட்டை எனக்கு இருந்தா அதுதான் 100 to 100 ஒரே மாதிரி இருக்கும் டிஎன்ஏ சொல்லுவாங்க. அப்ப 0.1% டிஎன்ஏ தான் அந்த சேஞ்ச், அதை வச்சுக்கணும் அதை பிடிக்கணும் தனித்துவம். அப்ப இந்த முறையை இன்ட்ரோடியூஸ் பண்ணால் வந்து அலெக் ஜெஃப்ரே என்ற சயின்டிஸ்டா 1984 இதை முதன் முதலாக அறிமுகப்படுத்தணும். இதனுடைய கன பேருக்கு ஒரு முடிவை தந்துருச்சு. உங்களுக்கு தெரியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை, இந்த சுனாமி என்று வந்தது நீங்க குழந்தை பிள்ளையா இருந்திருப்பீங்க. அந்த சுனாமி வந்து அநேகமாக கரையோர பகுதியில் உள்ள ஆக்கி கன பேரதில் இருந்தது ஜனதர் குடும்பமாக இருந்தது இருக்கிறார். அப்ப இந்த கல்முன் நடந்த இன்சிடென்ட் வந்து ஒரு உலக புகழ் பெற்ற விஷயமா வந்துட்டு எல்லாரும் போயிட்டு ஓடையில ஏனைய அந்த தொட்டில இருந்த குழந்தைய அவையில் அவசரத்துல ஓடுபட்டு அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பிள்ளைய விட்டு வந்துட்டேன். இப்ப ஹஸ்பண்ட் நினைச்சிருப்பாரு வாய்ப்பட தூக்குவாங்க, வாய்ப்பு நினைச்சிருப்பாங்க ஹஸ்பண்ட் தூக்குறாங்க, ரெண்டு பேரும் ஓடி போட்டு தான் பார்த்தா பிள்ளைய விட்டு வந்துட்டேன். என்ன செய்யலாம் வந்துட்டு அப்ப அனைவரும் பிள்ளை தவறி இருக்கமெண்ட கவலையோட வந்து பாக்க, அப்ப அவைகளுக்கு தெரியல வேற யார் வந்து பார்க்க பிள்ளை அழுத ஒண்ணு வந்துருக்கு சுனாமி இந்த எஃபெக்ட் முடிஞ்ச அப்புறம் அதை கொண்டு ஹாஸ்பிட்டல் கல்பிரா ஹாஸ்பிட்டல் படிச்சிருக்கேன். இது உண்மை கதை, சில அந்த பிள்ளைங்க படிச்சு கேட்டுக்கொண்டு தெரியல ஹாஸ்பிட்டல் வந்து ஒப்படைச்சிருக்கேன். அப்ப ஒப்படைச்சால் அந்த பெட் நம்பர் அந்த பிள்ளைங்க பெட் நம்பர் பிள்ளை பேர் தெரியாது, 81 பேபி 81 தான் அந்த பிள்ளைங்க பேராயிருக்கு, ஏன் ஆரண்டு தெரியாத. அப்ப பிறகு எல்லாம் பிரச்சனையும் தீர்ந்து பார்க்க போயிருக்கு, இப்படி ஒரு குழந்தை அனாதரவா கைவிடப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் போய் பார்த்திருக்கேன். அந்த பிள்ளைக்கு 4-5 ஃபேமிலி உரிமை கொண்டாடுச்சு, எங்கட தான் குழந்தையன். அந்த முந்தின காலத்துல எங்கட நாங்க சின்ன பிள்ளையர் ஒரு பாட்டு இருக்கு, ஒரு மன்னன் இதுக்கு வழக்கு வந்ததான் சண்டு தாயனார் ஒரு குழந்தையை தங்குறேன் சொல்லி அடையப்பட்டது. மன்னன் ஓங்கி வாங்க ஒரு வாழை ஓங்கி வெட்ட வழிக்கிட்டாரு, ஒரு தான் உட்டன ஐயோன்னு கத்தினாராம், மன்னர் சொன்னாராம் இது உண்டான் பிள்ளைனு கொடுத்துட்டாரா, மற்ற வேலையை கொடுக்க இல்லையா, இதெல்லாம் இந்த காலம் சாத்தியமே. சிலவடையில உண்மையானதா ஏங்கி போயிருப்பா கத்தான மற்றது நடிக்கிறதுக்கு பிளத்தக்கத்து இருக்கு. அப்ப இது ஒரு நல்ல முறையா இல்ல, இப்படி கல்வினை கோர்ஸ் கொடுக்கல. அப்ப நீதிமன்றத்துக்கு போச்சு பிரச்சனை. அந்த பிள்ளை உரிய தயாரப்பட போறது டிஎன்ஏ டெஸ்டா இருக்கு, கோர்ஸ் தீர்த்தது மூடான் குழந்தைய கொடுத்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட் தான். பிறகுதான் கேள்விப்பட்ட அந்த பிள்ளைங்க பேர் வந்து அபிலாஷன் சொல்லி பேபி 81 சொல்லி உலக புகழ் பெற்ற ஒரு விஷயமாக எல்லா கேமராக்களும் அந்த பிள்ளையை நோக்கி திரும்பின ஒரு வரலாறு இருந்தது. அந்த பிள்ளை உரிய தாயிடப்பட்ட போச்சு அடைஞ்சதற்கான காரணம் இந்த டிஎன்ஏ டெஸ்ட். அதே மாதிரி இப்ப அண்மையில கூட நடந்த சில குண்டுபிடிப்பில அல்லது ஒரு ஒரு போர்ச்சுகளில் ஒரு ஆள் இறந்துட்டாரன்னு சொன்னால் அவரோட உடல் சிதைந்திருக்கு, அவரண்டு தெரியாமல் உதாரணம் அப்படி நடக்கிறது. இப்ப நீண்ட காலமா அவங்களுக்கு வீட்டோட தொடர்பு இருக்காது, அவர் ஏதாவது ஒரு தீவிரவாத அமைப்பிலிருந்து உலக நாடுகள்ல அல்லது எங்களை நாட்டிலே நடந்திருக்க கன வரலாறுகள் நடந்துட்டேன். அப்ப அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணவனும் இவர் தானோ என்று அந்த அரசாங்கம் வந்து உறுதிப்படுத்தவர். இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல தெரிஞ்ச இன்சிடென்ட் சொல்றேன், இந்த சதாம் ஹுசைன் ஈராக் பிரசிடென்ட், அவர்கிட்ட இது வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ஆனால் அவர்கிட்ட மகன் டிஎன்ஏட கம்பேர் பண்ணித்தான் அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. அதாவது பெட்டர்னிட்டி டெஸ்ட்னு சொல்றோம், அதாவது வந்து உண்மையா பெட்டர்னிட்டி டெஸ்ட் தந்தை இனங்கான்றது ஓரளவுக்கு நாங்கள் இன்னேற்ற பிள்ளைன்றதை நாங்கள் மூடி கொடுக்கலாம். இந்த எங்களோட தமிழ் படங்கள்ல ஒரு படம் வர்றது வழக்கமாக ஒரு பாட்டி அவர் வந்து அந்த ஹீரோ வந்து சொல்லுவார் நான் உண்டைய பேர் என்னன்னு சொல்லி வந்து வீட்டுல இருப்பார், அந்த பாட்டியின் ஒரு பேத்திய இன்னொரு பேர்த்தி முறையான பிள்ளை லவ் பண்ணு வரண்டு படங்களுக்கு நிறைய படங்கள் தமிழ் படங்கள் இருக்கு. நீங்க எல்லாம் உதவ கேட்டா படத்திலே பேரு பட்டியலா சொல்லுவீர், நீங்க எல்லாம் கட்டிக்கார பிள்ளையா இந்த விஷயத்துல. அப்ப அந்த படம் எல்லாம் இனிமே எடுக்கல, இப்ப பாட்டியில சொல்ல தம்பி டிஎன்ஏ டெஸ்ட் வேணா எல்லாம் போச்சு. டிஎன்ஏ டெஸ்ட்ல
பெற்றோர் பிள்ளைகளை இனம் காணலாம், ஒரு பிள்ளை தன் தாய் தகப்பனை இனம் காணலாம். அதெல்லாம் இந்த டிஎன்ஏ டெஸ்டில டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங்ல டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் சாத்தியமான விஷயம். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங் ஏன் செய்யறேன்னு சொன்னா, ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்றாங்க, அடையாளம் காட்டுறது. இப்ப பாஸ்போர்ட்ல வேற போதும், ஒரு ஆளை அடையாளம் காட்டுறது. குறிப்பாக இப்ப இலங்கையில் இருந்து பார்க்கிறோம்னா, இந்த குற்றவாளிகளை, கிரிமினல் குற்றவாளிகளை இனங்காண்டதுக்காக. இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த வித்யா அந்த மேடா கேஸ் வந்து பாப்புலர் தான் நடந்த விஷயம். அந்த டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங் வந்து அது அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லாக அந்த குற்றவாளி இனங்காட்டை இல்லை. அந்த குற்றவாளிகள் சந்தேகிக்கப்பட்டு ஸ்போர்ட்ஸ்ல உள்ளாக்களுக்கு டிஎன்ஏ எடுத்து செய்து பார்த்தது. அந்த தடைய பொருளை இந்த டிஎன்ஏ ஒத்து போதும் ஒத்து போயிடலன்னு சொல்லி ரிசல்ட் வந்தது. இதே மாதிரி இந்த செய்யான்னு சொல்லி ஒரு பிள்ளை சிங்கள இடத்துல சின்ன குழந்தை விடுமுறை பண்ணப்பட்டது. அப்ப அதுல வந்து கனவீர சஸ்பிஷன் ஆக்களை கன்ஃபார்ம் பண்ணி உடனே அவருக்கு அந்த டெத் பெனால்டி கொடுத்துருக்கோம். டிஎன்ஏ டெஸ்ட் தான் கன்ஃபார்ம். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த குற்றவாளிகளை இனங்காண்பதற்கு நாங்க இந்த டிஎன்ஏ டெஸ்ட பாதிக்கலாம், கிரிமினல்ஸ். ரெண்டாவது, பெற்றோரே அது குறிப்பா தகப்பன் அறியலாம், அல்ல தாயதப்பன் வந்து தங்களோட குழந்தை அறியலாம், அப்படி அதுக்கு அதை பாதிக்கலாம். மூன்றாவது, இப்ப ஒரு நோய்க்காரணி எல்ல இருக்குதா, அல்ல ஒரு நோய்க்காரணி ஒரு உணவில் இருக்குதா, ஒரு நோய்க்காரணி நீர்ல இருக்கான்னு பாக்குறதுக்கும் இந்த டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங் பாதிக்கும். அந்த மூன்று தேவை தான் பாதிக்கிறதா உங்களோட ரிசோர்ஸ் புக்ல போட்டுக்கணும். நீங்க மூன்றையும் படிக்கணும். ஒன்று குற்றவாளிகளை இனங்காண்பது, மற்றது வந்து தந்தை மைய சோதனை என்று சொல்லிடணும், பெட்டர்னிட்டி டெஸ்ட். மற்றது வந்து தொற்று முகவர்களை, அதாவது இன்ஃபெக்ஷஸ் ஏஜென்ட்ஸ் இனங்காண்பது. ஒரு ஒரு பெங்கட உடல்ல இருக்கா, அல்லது அந்த தொற்று இன்ஃபெக்ஷஸ் ஏஜென்ட்ஸ் வந்து ஹோட்டல்ல இருக்கா ஃபுட்ல இருக்கான்னு நாங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கும் இந்த டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங் செய்யறாங்க. அப்ப என்னதுக்காக செய்யறோம் பார்ப்போம். இப்ப இந்த டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங் என்ன மாதிரி செய்யறது சொன்னா, 0.1% தான் எங்களுக்குள்ள வித்தியாசப்படும் என்ன மாதிரி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தரலாம் பாருங்க. சரியா, உங்களுக்கு வகுப்பு ஒரு கிலோ மேல ஒரு வகுப்பு பண்ணபடியா, என்னுடையது 8:50, 9:50, 8:50, 9:30 ஆக்கி இருக்கிறேன். என்ன ஒரு வகுப்பு பண்ணபடியா முந்தைய எழுதினாலும் படிச்சினாங்க. அதனால ராவன் சொன்ன வகுப்பும் 8:50, 9:30 நடக்கும். என்னுடைய வகுப்பு நான் நினைக்கிறேன் இப்ப இன்றைக்கும் எடுத்துறேன்னா இன்னொரு 4 கிளாஸ்ல முடிஞ்சிடும். சரிதான், உங்களுக்கு போன மாதிரி நான் முடிச்சிருப்பேன். நான் இப்ப என்னுடைய எக்ஸாம் ஷெடியூல் பண்ண முடியா, இல்ல வேற எல்லாம் கூட பல்ல டியூஷன் தோங்க முடியாது, எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன். சரி, இப்ப ஆறுதலா படிக்கிறவங்களும் அங்க டியூஷன்லயும் பாடம் தூங்கிட்டு தானே. இப்ப நான் இந்த டிஎன்ஏ டெஸ்டை பற்றி சொல்லித்தரலாம். சரி, தபிதா வந்து காப்பி டிஎன்ஏ ஜீனோ டிஎன்ஏ இதை வந்து ஸ்லைடு திருப்பி டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கிறார். வகுப்புக்கு வேற ஜனங்களே அங்க சொல்லிதெல்லாம் என்ற டைம் போகுது பிள்ளைங்க. திருப்பி விளங்கப்படுத்துவேன் ஜோசிக்காதைக்கும். சரிதான், அதேமே இந்த செட்டிங்க நிப்பாட்டிக்கொள்ளும் யோசிச்சேன் தவிதாக இந்த வேலை செய்திருக்கணும். சரி, இப்ப நாங்க தொடருவோம். இருந்தா பிள்ளை நீங்க யோசிக்கணும். இப்ப 140 பேரும் செட் பண்ணி கொண்டு தான் இந்த வாழ்க்கை அதோட முடிஞ்சு உங்களோட வாழ்க்கையும் முடிஞ்சு. சரி, நான் இது அவசர மெசேஜ் பார்த்தேன், வரட்டுமா நேரில் சந்திப்போம். சரி, இப்ப படிப்போம். குழப்படிவுன்னா என் பேர் எல்லாம் இதுக்கு தானே பார்ப்பேன். சரி, இப்போ 10 பேர் படிக்கிறது எல்லாம் செய்யலாம். 444 வச்சு நான் விளையாடி கொடுக்குறேன். இப்போ தவிதாவை கூப்பிட்டு ரெண்டு கேள்வி கேட்டதான் சரி வரும்போது நான் பேர் கூப்பிடுறேன். இவன் நின்று உள்ள வா சேட்டிங் மாக்கு வா. இப்போ படிப்பீங்க நான் எங்க லேட்டாக வந்துருக்கேன். திருப்பி சொல்லித்தரலாம், கிரகிக்க வேணும். ரெண்டாம் முறையும் சொன்னேன்னா நான் திருப்பி அதை கம்பேரிசன் சொல்லித்தரலாம். அது திருப்பி போடலாம் பிரச்சனை. இப்போ நான் வகுப்பு குழப்பிடலாம். இப்ப நாங்கள் இந்த 0.1% டிஎன்ஏல இருந்து என்னண்டு நாங்கள் எங்களை அடையாளப்படுத்தணும்னு பார்ப்போம். அங்க மார்க்கர் இருக்கு, என்ன கண்டுபிடிக்கிறது, எங்களை ஒவ்வொருவரையும் கண்டுபிடிக்கிற அந்த மார்க்கர் இருக்கு. அந்த மார்க்கர் என்ன என்னென்னு நாங்கள் ஒரு ஆளை அந்த டிஎன்ஏ வச்சு இனங்காரணம் அந்த 0.1% டிஎன்ஏ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். அது உங்களுக்கு நான் என்னுடைய ஐபேடில கொடு காட்டுறேன், கவனிச்சு கொடுக்கணும். சரி,
சரி புள்ளியர். ஓகே, இப்ப கவனி ஆறுதல கவனி, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப இது தூங்க முடிஞ்சே. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு டிஎன்ஏ காட்டுறேன் விளங்குறக்காக. சரியா, இது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தான், அத காட்டுறோம். கூட இதுல பாருங்கோ, சில இடங்களில் ஜீன் இருக்க போகும். இப்ப இந்த இடங்கள ஒரு ஜீன் இருக்கு, ஜீன் ஒன். இது இங்கால இன்னொரு ஜீன் இருக்க போகும், ஜீன் டூ. இங்கால இன்னொரு ஜீன் இருக்க போகும், இது ஜீன் த்ரீ. இப்ப இது கண்ணின் தன்மையை தீர்மானிக்கும், தலைமையின் வடிவில் தீர்மானிக்கும், கன்னத்திற்குள் விழும் தன்மையை தீர்மானிக்கும், எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுவும் ஜீன், ஜீன்களை வச்சு கொண்டு ஆளுகள் வித்தியாசப்படுத்த எல்லாரும் ஒரே மாதிரி. இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த ஜீன் தான் எக்ஸ்பிரஷன் கோடிங் ரீஜன் இருக்க போகும், அதுக்குள்ளே எக்ஸ் ஒன் இன்ட்ரோன் இருக்க போகும். இப்ப நான் சொல்ல போறது இந்த போர்ஷன், இது நான் கோடிங் ரீஜன், இதுக்குள்ளதான் எங்களை அடையாளப்படுத்துகின்ற விஷயம் இருக்க போகும். இந்த இதுக்குள்ள பாத்தீங்கன்னா சில பேஸ் சீக்வன்ஸ், இப்படி ஏடி என்று சொன்னால் ஏடி 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 என்று வந்துருக்கு. இப்படியே ஒரு குறிப்பிட்ட பேஸ் சீக்வன்ஸ் ரெண்டு பேஸ் பேர்ஸ் திரும்ப திரும்ப வருது பாரு, ஏடி ஏடி அடுத்த ஏடி இன்னொரு ஏடி, எத்தனை முறை வந்திருக்கு, அஞ்சு முறை வந்திருக்கு. சில வேளை இப்படி மூன்று பேஸ் பேரும் அல்ல, ஏ ஜி சிஏ நாலு, ஏ ஜி சிஏ இப்படி பாருங்க ரெண்டு முறை ரிப்பீட் பண்ணுது. சரியா பிள்ளை, இதே மாதிரி இன்னொன்று போடுறோம், சி ஏ ஜி ஏ சி தேர்ந்த மாதிரி திருப்பி சி ஏ ஜி ஏ சி சி ஏ ஜி ஏ சி. இப்ப மூன்று முறை ரிப்பீட் பண்ணுது, மூன்று ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் இருக்கு, ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் மூன்று இருக்கு பிள்ளை. இதுகளை சொல்றது ஷார்ட் டெண்டம், டெண்டம் தமிழ் இல்ல டெண்டம் கண்டா திருப்பி திருப்பி வர ரிப்பீட்ஸ் எஸ்டிஆர் சொல்றது, ஷார்ட் டெண்டம் ரிப்பீட்ஸ் எஸ்டிஆர் சொல்றது. சரியா பிள்ளை, இதுல இதுல எத்தனை பேஸ் பேர், ரெண்டு பேஸ் பேர் ரிப்பீட் பண்ணுது, இதுல நாலு பேஸ் பேர் ரிப்பீட் பண்ணுது, இதுல அஞ்சு பேஸ் பேர் ரிப்பீட் பண்ணுது, அஞ்சு பேஸ் பேர். இப்படி ரெண்டு முதல் ஆறு வரையிலான பேஸ் பேர் திருப்பி திருப்பி வரைக்கு அதுல தான் சொல்றது ஷார்ட் எஸ்டிஆர் சொல்றது. சரி, எஸ்டிஆர் அதாவது ஷார்ட் டெண்டம் ரிப்பீட்ஸ் சொல்றது, எஸ் ஃபார் ஷார்ட், டி ஃபார் டெண்டம், ஆர் ஃபார் ரிப்பீட். ரிப்பீட்ன்றது டெண்டம் ரிப்பீட்ன்றது ஒரே சொல்லி திருப்பி திருப்பி ட்ரெயின் பட்டி வர மாதிரி. இது குறுகிய, இதை மாதிரி சொல்ல இருபத்தஞ்சு முப்பது நைட்ரஜன் பேஸ் திருப்பி திருப்பி வரலாம், அது ஷார்ட் இல்லை. ரெண்டு முதலான ரெண்டு குறைஞ்சது கூடுனது ஆறு நீக்கோட்டாய்டுகள் திருப்பி திருப்பி வந்தா, அல்ல நைட்ரஜன் பேசஸ் திருப்பி திருப்பி வந்தா ஷார்ட் டெண்டம் ரிப்பீட்ஸ். இதுக்கு வேற பேரும் இருக்கு, இத வந்து நாங்கள் மைக்ரோ சேட்டலைட் சொல்றது, மைக்ரோ சேட்டலைட். இதுதான் இந்த மார்க்கர். அப்ப நாங்கள் மைக்ரோ சேட்டலைட்ஸ் நாங்கள் மார்க்கரா பாவிச்சுதான் ஒரு ஆளையும் அடையாளம் காணப்போம். அப்ப நீங்கள் நினைக்கலாம் இது மெட்டாக்களே இல்லையோ, இப்ப ஏடிடி என்னிலையும் இருக்கு, என்னில அஞ்சு ரிப்பீட் இருந்தா வேற ஒரு ஆள் நாலு ரிப்பீட் இருக்கு ஏடி, இன்னொரு ஆள் அந்த ஏடின்ற ரிப்பீட்டிங் அந்த எண்ணிக்கை வந்து எட்டு இருக்கு, இன்னொரு ஆள் எண்பது இருக்கும், இன்னொன்னு நாற்பத்தி ரெண்டு இருக்கும். இது வந்து ஆளுக்கள் வித்தியாசப்படும்,
இந்த எஸ்டிஆர்ன்ற லெங்க், அதாவது எஸ்டிஆர்ன்ற ரிப்பீட்டிங் என்ன நம்பர் அன்னைக்கு நம்பர் மாற பார்க்க லெங்க் வித்தியாசப்படும், அது ஆளுக்கு வித்தியாசப்படும். அப்ப உங்களுக்கு தெரிய வேணும் இதிண்ட ரிப்பீட் பண்ற அளவு. இந்த எஸ்டிஆர் வந்து 100 to 1000 வரையில ரிப்பீட் பண்ணும், சரிதான், 100 to 1000 வரையில ரிப்பீட் பண்ணும். 1000 தடவை நான் உங்களை விளங்க 2-3 காட்டிக்கிறேன், சரிதானே? அப்ப உங்களும் விளங்க வேணும். நாங்கள் இங்க மார்க்கராக அடையாளப்படுத்தியாக பாவிக்கிறது எஸ்டிஆர். எஸ்டிஆருக்கு இன்னொரு பேர் வந்து மைக்ரோ சேட்டலைட்ஸ். இதுல என்ன நடக்க போதும், 2 to 6 வரையிலான நீக்கோடைட் பேசஸ் அதுல நைட்ரஜன் மூலங்கள் திருப்ப திருப்ப வரும், குறைஞ்சது 100 to 1000 வரையில ரிப்பீட் பண்ணலாம். இந்த எஸ்டிஆர் நாங்கள் மாக்ரா பாவிக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னு சொன்னால், இதுல இப்படி கன வகைகள் இருக்கு, 8 உள்ளது, 15 உள்ளது, 42 உள்ளது, 49 உள்ளது, 66 உள்ளது, கன வகைகள் இருக்கு. இதை சொல்றது பாலிமார்பிசம், பல்லுறுத்தன்மைன்னு சொல்றது. பாலிமார்பிசம் இங்க காணப்படுது, பல்லுறுத்தன்மை இருக்குது. அப்ப அதொரு ரீசன். அப்ப இதை நாங்கள் பாவிக்கிறது ஒரு காரணம், இதுல வந்து பாலிமார்பிசம் இருக்கு. பாலிமார்பிசம் கேட்கலாம், உங்களோட ரிசோர்ஸ் புக்ல கிடக்கு, ஏன் எஸ்டிஆர் நாங்கள் பாவிக்கிறாங்க சொன்னா, ஒன்று பாலிமார்பிசம் இருக்கு, பல்லுறுத்தன்மை, பல வேறுபட்ட தன்மையில் இருக்கு. ரெண்டாவது ரீசன் வந்து என்ன செய்யறதுன்றால், இந்த பிசிஆர் மூலமா படிப்பீங்க பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், இப்ப இந்த COVID-19 மிக பாப்புலர் சொல்லு, அதே நான் கூட அடுத்த கிளாஸ் பிசிஆர் தான் செய்வேன். இந்த பிசிஆர் ஏன் பாவிக்கிறேன்னு சொன்னா, இதே ஒரு எங்களுக்கு விருப்பமான மாதிரி நிறைய காப்பீஸ் உருவாக்கலாம். ஒரு சின்ன டிஎன்ஏ துண்டுக்கு பல மில்லியன் கணக்கான காப்பி உருவாக்கணும், இந்த பிசிஆர் முறையில செய்யற சுகம். அப்ப பிசிஆர் மூலமாக இந்த எஸ்டிஆர் நிறைய காப்பீஸ் உருவாக்கலாம், அது ஈஸி. பிசிஆர் மூலமாக எஸ்டிஆர் காப்பி உருவாக்குறது ஈஸி. அடுத்தது மூன்றாவது, இந்த ஜீனோமில இது பெரும்பாலும் காணப்புற சாத்தியம் கூட, சிலது நாங்கள் மாத்திரை எடுப்போம் எல்லாத்துலயும் இருக்கா, இது ஜீனோமில மோஸ்ட் காமன், ஒரு பொதுவாக காணப்படுற பெருமளவில காணப்படுற ஒரு தொடர் ஒழுங்குதான் இந்த மைக்ரோ சேட்டலைட்ஸ் அல்லது வந்து எஸ்டிஆர் ஷார்ட். சரிதான். இனி அடுத்தது, இந்த எஸ்டிஆர்ல பல வகைகள் இருக்கு, கன விதமான இயல்பு கொண்ட எஸ்டிஆர் இருக்கு. அப்ப அந்த 4 காரணத்தாலையும் நாங்கள் கூட என்ன செய்யறோம், இந்த எஸ்டிஆரை தான் இந்த டிஎன்ஏ திங்க பிரிண்டிங்கக்குரிய மாத்திரா பாதிக்கிறோம். இனி கொஞ்சம் அங்கால அட்வான்ஸ் பண்ணுவோம், சரிதானே? இப்ப உங்களுக்கு தெரியும் இது அலெக் ஜெஃப்ரியால் அறிமுகப்படுத்தப்பட்டது, 1985 அது அவர் அதை முதன்முதலாக கண்டுபிடிச்சது, சரிதானே? 99.9% டிஎன்ஏ வந்து எல்லாருக்கும் இல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி, 0.1 வித்தியாசம் இருக்குது. அந்த 0.1 டிஎன்ஏ வந்து என்ன பாருங்க, எங்க இருக்க போகுது, DNA ஜீன்களுக்கு இடையில நீங்க படிச்சிருப்பீங்களா, இந்த குரோமசோமில வந்து ஹெட்ரோ குரோமசோம், ஜூ குரோமசோம் சொல்லி, ஜூ குரோமெட்டின், ஹெட்ரோ குரோமெட்டின், அந்த ஹெட்ரோ குரோமெட்டின் வந்து அனைவரும் நான் கோடிங் ரீஜன், உங்களை படிப்பிச்சுனா அங்க ஜீன் வந்து எக்ஸ்பிரஷன் நடக்கிறது. அப்ப அந்த நான் கோடிங் ரீஜன்ல ஹெட்ரோ குரோமெட்டின் எல்லாம் இந்த மைக்ரோ சேட்டலைட் எஸ்டிஆர் நிறைய இருக்கு. அப்ப அது வந்து உண்மையாக எங்களோட தோற்றத்தை தீர்மானிக்கிறேன், எங்களோட ஜீன் எக்ஸ்பிரஷன் இல்ல தான், அப்ப எங்களோட தோற்றமைப்பை தீர்மானிக்கிறோம், ஃபீனோடைப்பை தீர்மானிக்கிறது இந்த மைக்ரோ சேட்டலைட்ஸோ எஸ்டிஆரோ இந்த பகுதியே இல்லை. அப்ப நாங்கள் இதை நாங்கள் எடுத்துதான் ஒரு ஆளை ஐடியா நடப்போம். அப்ப இந்த பகுதி தான் நான் கோடிங் ரீஜன் ஆயிருக்கிற இந்த எஸ்டிஆர் தான் டெண்டம் ரிப்பீட்ஸ் ஆக குறுகிய தொடர்புங்கிற திருப்பி திருப்பி வருது. ஒரு பேஸ் சீக்வன்ஸ் வந்து பேஸ் பேஸ் வந்து 2 to 6 வரையில பேஸ் பேஸ் திருப்பி திருப்பி வரைக்கும் அது சொல்ற மைக்ரோ சேட்டலைட்ஸ். இதைத்தான் நாங்கள் இங்க மாத்திர பாவிக்கிறோம், சரிதானே? அப்ப இனி ஒரு அன்பிட் பண்ண வேண்டாம், ரிஜெக்ட் பண்ணுங்க உங்களோட பேரே, சரிதானே? ஓகே. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த இதை என்ன செய்யறேன்னு ஓரளவு சொல்லித்தரேன் அவுட்லைன், இன்ட்ரெஸ்டிங் நீங்க கவனிச்சீங்கன்னா சரி. இப்ப என்ன பிரச்சனை பிள்ளைங்க, இப்ப ஒரு எக்ஸாம்பிள்கள் போடுறாங்க, சாரி ஒரு எக்ஸாம்பிள்கள் போடுறேன், சரிதானே? ரெண்டு பேரு டிஎன்ஏ கீறி காட்டுறோம், சரிதானே? இது ஒரு ஆள் டிஎன்ஏ,
சொல்றாங்கன்னு. அவரில் இந்த டென் ஆஃப் ரிப்பீட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்ப ஜீன்களுக்கு இடையெல்லாம் வேற போகுது, ஜீன் அதுக்கு வேற டென் ஆஃப் ரிப்பீட்ஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதுல டென் ஆஃப் ரிப்பீட் வந்து வேற கலரை போட்டா நல்லா போகுவா. இதுல கலர் மாறின மாறி சரி. இதுல எத்தனை வருது? ஒன்று ரெண்டு மூணு நாலு. சரி இன்னொரு டென் ஆஃப் ரிப்பீட்டை போடுறேன். சும்மா விளங்குறது இல்லையே. இதுல ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ரிப்பீட் இங்க நிற்கிறது. ஆறு இதுல ரெண்டு ரிப்பீட்டிங் யூனிட் தான் வருது. ரெண்டு இப்படி வருது. இதே ஏறு வரிசையில் எழுதும் பார்ப்போம். இவரில் உள்ள டென் ரிப்பீட் யூனிட்ஸ் லெங்க் ரெண்டு உள்ளது சரிதானே. அடுத்தது மூன்று உள்ளது வராது, நாலு உள்ளது சரிதானே, அடுத்து அஞ்சு உள்ளது வராது, ஆறு உள்ளது. இப்ப இந்த சில லொக்களுக்குரிய அந்த கீக்கு நாங்கள் பார்க்கிற நம்பர் மாதிரி இது இப்படி வருது. ஒரு ஆள் ஒரு ஒரு ஆள் டிஎன்ஏல இன்னொரு ஆள் டிஎன்ஏல இப்படி வரல நம்பர் மூன்று சாரி மூன்று நெகிந்தரது மூன்று அவர்ல நாலும் வருது நாலு இங்கால ஒன்பது வருது. அப்ப இந்த மூன்று நாலு ஒன்பது வந்தது அகட்டில் மட்டும் பிறப்பும், ரெண்டு நாலு ஆறு வந்தது இவரில் மட்டும் பிறப்பும். இப்ப தனியாக நாங்கள் நாலு எடுத்த வேண்டாம், ரெண்டு வேலையும் பிறகு நாலு ஒரே மாதிரி தான் கிடக்கு. இவரில் நாலு வருது, இவரில் நாலு வருது. அப்ப தனியா நாலு இருக்கிறதுல ஒரு ஆள் கண்டுபிடிக்கலாம். இப்ப மூண்டை பார்க்கலாம். சில வேளைகள்ல இப்ப வர்றது இந்த ஆறும் இன்னொரு ஆள் வரலாம். பாருங்கோ இங்க ரெண்டு நாலு ஆறு வரல, மூன்று நாலு ஆறு, இப்ப நாலு நாலு ஆறு வருதுன்றது ரெண்டு பேர் ஒரு ஆள் இல்லை. இப்ப நாங்கள் என்ன செய்யறோம், இங்கேயும் நாங்கள் பாக்குறோம் சரிதான். இது பத்து பேர் பத்து எழுதப்படுவா வேற நம்பரை போறோம். சரி இவ்வளவு போறேன் ஏழு இவரில் பாருங்க ரெண்டு நாலு ஆறு ஏழு அதற்கு மூன்று நாலு ஆறு ஒன்பது சிலது வந்து ரெண்டு பேர்லையும் கோமனா இருக்கு. அப்ப நாங்கள் ஒரு ஆளை சரியா இவர்னாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் இந்த மாறி இருக்கு தானே, அதாவது வந்து இந்த மார்க்கர், இந்த மார்க்கர்ல எனக்கு குறைஞ்சது பதிமூன்றாவது வேணும். இப்படி பிள்ளைகள் துண்டு வேணும், பதிமூன்று துண்டின் அந்த லெங்க போடுறேன். இப்ப ரெண்டு ரிப்பீட்டிங் யூனிட், இதுல நாலு சென்ட ரிப்பீட், இதுல ஆறு அப்படி எழுதுறாங்க, பதிமூன்று இதுல நான் எடுக்கிறேன். இப்படி கணக்க விதமா மாறுபடியாத்தான் பொலிமோசர்களுக்கு தான் அதை மாக்கிற பாவீங்க. இதுல ஒரு ஆண்டு இது ஒரு ஆண்டு எக்ஸ் என்ற இது வை என்ற இப்படி பதிமூன்று அந்த மாக்க துண்டுகள் ஒரே மாதிரி வர்றதுக்கான சான்ஸ் ரேர், அப்படி வராது. உலக மக்கள் தொகையில மொத்தமான மக்கள் தொகையில இப்படி பதிமூன்று மேட்ச் பண்ணாது ரெண்டு பேருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யறோம், மாக்கரா குறைஞ்சது பதிமூன்றையாவது பாவிக்கும். இப்படி இப்படி இப்ப நான் எடுத்துக்கிற மூன்று மூன்று நாலு இதே மாதிரி பதிமூன்று மாக்கரா நான் வச்சுக்கொண்டு இன்னொரு ஆண்டு பதிமூன்று மாக்க கூட ஒப்பிட வேணும். ஒப்பிட்டு என்றால் ஒரே மாதிரி இருந்தால் அதை வரலாம். இப்ப உங்களுக்கு இன்னொரு விதமா சொல்றோம். அப்ப என்ன செய்யணும்னா இந்த துண்டுகளை, அதாவது ரிப்பீட்டிங் டென் எஸ்டிஆர் துண்டுகளை வெட்ட வரும், வெட்டி அக்ரோஸ் ஜெல்லில என்ன சைஸ் ஓடல ஒழுங்குபடுத்தணும். ஒழுங்குபடுத்தின பிறகு தெரிந்த என்ன சதர்ன் பிளட்டிங் மூலமாக நைலோன் மின்சவருக்கு மாத்தவன படிப்பிச்சுட்டேன். அந்த நைலோன் மின்சவர்கள் டிஎன்ஏ ப்ரோப்ப கலப்பு புறப்பாக எடுக்கணும், ஓட்டோ ரேடியோகிராஃபியால எக்ஸ்ரே பிலிமில பார்க்கவன். அப்ப இந்த இடங்கள் இல்ல, அதாவது ரெண்டு நாலு ஆறுன்றது இந்த அதை நீளத்துக்கு ஏற்ற மாதிரி வித்தியாப்பட்டு உதாரணம் சண்டு உள்ளது கதவட்டணும் அனவட்டம் வரைக்கும் மூவ் பண்ணி இருக்கு, இது அடுத்த நாலு உள்ளது, இது அனவட்டம்னு சொன்னா இது கதவு. அப்ப பெருமன் அடிப்படையில ஏறு வரிசையில இருக்கு. இந்த அதே நேருக்கு இங்க ரெண்டு தான் பேரு, இங்க வேற மூன்று அங்காளம் பெரும் பெருமன் அடிப்படையில் அடுத்த ரெண்டு அங்காளம் நிற்கும். இப்படி ரெண்டு அந்த ஓட்டோ ரேடியோகிராஃபில எக்ஸ்ரேல வர அந்த மார்க் இப்படிதான் எக்ஸ்ரேல மார்க் வரும். இந்த மார்க்ஸ் வந்து இதை எடுப்போம், இதுதான் இந்த பிங்கர் பிரிண்ட்.
இப்படி பதிமூன்று இந்த மாகந்தங்களை காணும். இதே மாதிரி இதெல்லாம் என்ன இந்த இந்த ரெண்டுள்ள நாலுள்ள ஆறுள்ள எட்டுள்ள ஒன்பதுள்ள துண்டு எல்லாத்துலையும் டிஎன்ஏ ப்ரூவ் பண்ணிக்கு அந்த இடங்களை காட்டுது. இங்க அந்த மெட்டர் அல்ல சண்டுக்குகளை இந்த இடங்களை காட்டுது. இந்த மார்க்ஸ பாக்குறது இந்த ஓட்டோ ரேடியோகிராஃபியால எக்ஸ்ரேல வந்த அந்த கோடுகள் தான் கருப்பு கோடுகளா இருக்கும் அந்த சமதானி உள்ள இடங்கள் ஐசோடோப் உள்ள இடங்கள் இதுதான் டிஎன்ஏ பிங்கர் பிரிண்ட். அப்ப இது ஒரு ஆள் எக்ஸ் இண்டு இது பை இண்டு பாப்பினம் சண்டு வைத்த வேற டிஎன்ஏ இங்கால கிடக்குது. அதே மாதிரியே வருது ஒவ்வொன்றையும் ஏர்வரிசப்படுத்தி இந்த துண்டுகளோட நிரப்புகின்ற டிஎன்ஏ ப்ரோப போட்டு அப்ப அந்த டிஎன்ஏ ப்ரோப் அந்த இடங்கள் இந்த துண்டுகள் உள்ள இடங்களா இருக்கு. அந்த இடங்கள் வந்து ஓட்டோ ரேடியோகிராஃபி மூலம் பார்க்க எக்ஸ்ரேல கோடுகளா இருக்கும் அந்த துண்டு இருக்கிறாங்க அதுதான் காட்டுறேன். இப்ப உங்களுக்கு தெரியும் சண்டுள்ள துண்டிலும் பார்க்க அங்கால அடுத்த மூன்றுள்ள துண்டு கொஞ்சம் கீழே வந்திருக்கு. நாலுள்ள துண்டு ஒரே நேருக்கு வேற நீளம் ஒன்றுதாங்க. ஆறுள்ள துண்டு ஒரே நேருக்கு ஏழு உள்ள துண்டு இங்க வரும் இங்க அந்த நேருக்கு இல்ல. எட்டுள்ள துண்டுக்கும் ஒன்றும் இல்லை. ஒன்பது உள்ள துண்டு அங்கால கொஞ்சம் கீழே வேற. அப்ப அந்த ஓடர்ல வருவில் சரிதாங்க. அப்ப இனி உங்களுக்கு அந்த சில படங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டி சொல்லித்தரலாம். அதுக்குள்ள விளங்கப்படுத்தி போட்டு நான் திருப்பி விளங்கப்படுத்தணும் பிரச்சனை ஒரு கால தாரமே அந்த படங்களை ஷேர் பண்ணுங்க பண்ணி முதல்ல படம் மேட்டர் 315-20 இபி வீடியோ பண்ணி போட்டுருங்க. 315-20 இபி சரி இந்த படத்தை பேர் படத்தை பாருங்க பிள்ளைகள். இது வந்து விக்டிம். விக்டிம் என்றால் இப்ப யார் பாதிக்கப்பட்டனமோ. இப்ப ஒரு ஒரு மர்டர் நடந்திருக்குது சரிதான். ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டது. அந்த கொலை செய்யப்பட்ட உடல் உள்ள டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் தான் இது. அப்ப அந்த அந்த கருப்பா இருக்கிற இடங்கள்லாம் அந்த என்ன எஸ்டிஆர் அதாவது ஷார்ட் டென்எம் ரிப்பீட்ஸ் மைக்ரோ சாட்டலைட் உள்ள இடங்கள்ல டிஎன்ஏ ப்ரோப் நெஞ்சு வந்திருக்கு. அப்ப அவற்ற அந்த பயன்முறை தொடர்புங்க பாருங்க. அந்த ஸ்பெசிமென் என்றால் இப்ப உதாரணமா ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் அவற்ற உடல்ல ரத்தம் இருக்குது. அது வேற டிஎன்ஏ. அப்ப கொலை செய்யப்பட்ட ரத்தம் இல்லை அதான் ஸ்பெசிமென். அதாவது கொலை செய்யப்பட்டவற்ற உடல்ல காணப்படுற அந்த ஸ்பெசிமென்ல உள்ள டிஎன்ஏவும் எடுப்பான். கொலை செய்யப்பட்ட பாதிக்கப்பட்டவரையும் எடுப்பான். ரெண்டு பேர்ட்ட டிஎன்ஏயும் வேறுபடணும் சொல்லி பார்ப்போம். யாரும் சொல்லுவா இல்ல கொலை செய்யப்பட்ட ரத்தம் தான் உதவணும் சொல்லி. அப்ப ரத்தம் இருக்குது அந்த ரத்தம் அவருடையதா இல்லை. அப்ப யாரையா இருக்கணும் அந்த கொலை செய்த நபற்ற ரத்தம் அங்க சிந்தி இருக்கு. அப்ப ஸ்பெசிமென் ஸ்பெசிமென்ன்றது தடைய பொருளாக ரத்தம் சிந்தி இருந்தால் அல்லது விந்து இருந்தால் சரி அல்லது இப்ப நாங்க மெல்லு கட்டப்பட்டு அடிபட்டிருந்தால் எங்களோட வியர்வை அங்க இருக்கும் அல்ல கடிபட்டிருந்தா உமிழ் நீர் இருக்கும் சில சண்டையில கடிபட்டு காதையெல்லாம் புடுங்கும் இருக்கு. அப்ப அப்படி ஸ்பெசிமென் இருக்கு. உதாரணமாக அந்த பாதிக்கப்பட்டவர் வந்து சாதாரண நிறம் போல அல்லது அவர் அந்தரத்துல இன்னொரு ஆண்ட கையை கடிச்சிருப்பார். அப்ப வாயில அவருடைய அந்த சின்ன அந்த அவருடைய உடல் இளையங்கள் இருக்கும் அவர் பள்ளியில் அதை எடுக்கிறது அதான் ஸ்பெசிமென். இப்ப இந்த சஸ்பெக்ட் இந்த டிஎன்ஏ விக்டிமே ஒப்பிடப்படாது. விக்டிம் பாதிக்கப்பட்டவர் டிஎன்ஏ போடுறது ஸ்பெசிமென் டிஎன்ஏ ஆர் ஒத்திருக்கப்பட்டு பாருங்க. நீங்கள் நீதான் கண்டுபிடிக்கலாம். முதலாவது சந்தேக நபரா ரெண்டாவது சந்தேக நபரா மூணாவது சந்தேக நபரா பார்க்க தெரியும். முதலாவது சஸ்பெக்ட் வந்துதான் செய்திருக்கலாம் பாருங்க. ஏன் அந்த ஸ்பெசிமென் அந்த தடைய பொருள் பாதிக்கப்பட்ட நபர்ல உள்ள தடைய பொருள் இப்ப ஒரு தலைமை இப்ப இந்த வித்யா அந்த மேடருக்கெல்லாம் இந்த அந்த கொலையாளியின் தலைமையில் எல்லாம் காணப்பட்டது. அப்ப அது வித்யா அந்த டிஎன்ஏல இல்லாத டிஎன்ஏ. அப்ப அந்த டிஎன்ஏ படி தான் செக் பண்ணி பார்த்தேன். அப்ப ஸ்பெசிமென் அந்த டிஎன்ஏ ஓட
இந்த கொலை செய்யப்பட்ட இடத்துல காணப்பட்ட டிஎன்ஏட சஸ்பெக்ட் முதலாவது அப்படியே ஒரு பொருந்தது பாருங்க, ஒரு வித்தியாசம் இல்ல, குற்றவாளி முதலாவது. சரியா, இனி தாய் தகப்பன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம், அடுத்த ஸ்லைடு போவோம். இத பாரு, இது மதர், எம்ன்றது மதர் அம்மா, இது சைல்டு பிள்ளை, மூன்று பேர்ல சஸ்பிஷஸ் அதாவது ஏதாப்பான்னு கண்டுபிடிக்கவும் சரிதான், அதாவது வந்து இப்ப சரியான தந்தையாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கவன். இப்ப பார்ப்போம் பிள்ளையில இருக்கிற அந்த மார்க்கர்ஸ் தாய் தகப்பனிடையும் தான் வந்திருக்கு சரிதான், தாய் தகப்பன் மதர்ல இருக்கிற அந்த மார்க்கர் அதே நேருக்கு சைல்டும் இருக்கு சரிதான், இனி சைல்ட்ல உள்ள ரெண்டாவது மார்க்கர் மதர்ல இல்ல வேறையும் வந்திருக்கும் தகப்பன், அப்ப முதலாவது தகப்பன வரும் ரெண்டாவது தகப்பன வரும் ஒண்ட மட்டும் பார்த்தா இப்ப உங்களுக்கு முதலாவது ரெண்டாவது டவுட். இனி அடுத்ததை பாருங்க, சைல்டு இருக்கிற மூன்றாவது கோடும் மதரும் ஒத்து போகும். இனி சைல்டு இருக்கிற நாலாவது அஞ்சாவது கோடும் ஃபர்ஸ்டும் நல்ல மேட்ச் பண்ணும் சரிதான். இனி பாருங்கோ அங்கால சைல்டு இருக்கிற அடுத்த கோடும் ஆறாவது கோடும் அதுக்கு அங்கால ஒரு தகப்பரும் தெரியல விடுவாங்க கட்டம் எல்லா மேட்ச் பண்ணுவோம் இல்லை தாயிலையும் இல்லை. ஏழாவது கோடு தாயில இருக்கு, அங்க எட்டாவது கோடும் முதலாவது பண்ண ஒத்து போகும். அப்ப ஏர் ஃபாதரா இருக்க சான்ஸ் குழந்தை அப்பா முதலாவதா. அடுத்தது அடுத்த பேர் இத பேர் அந்த ப்ரொசீஜர் அடுத்த காட்டு அடுத்த ஸ்லைடு இல்ல புதுதான் எத்தனை ஸ்லைடு வந்து நாலு அடுத்த மூணு தானே அடுத்த ஸ்லைட் கூட பாருங்க அது படிப்பாரு. ஓகே இத பாருங்க இது போட்டாச்சு முதலாவது பிளங்கப்படுத்திட்டேன்னா இது முதல் எடுக்கும் இது பிளங்கப்படுத்திருந்தானே இல்ல இத பாருங்க இதையும் கிட்டத்தட்ட இதையும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் மதர் ஓஸ்பிரிங் என்றால் பிள்ளை எச்சம் பாப்பம் இந்த மதர்ன்ற இருக்கிறது இந்த முதலாவது பிள்ளைக்கு வரே இல்லை மதர்ன்ற ரெண்டாவது பிள்ளைக்கு வரே இல்லை மூன்றாவது மதர்ல இல்லை அப்ப அது தகப்பல்ல இருந்து வந்திருக்கலாம் அப்ப மேல் டூ ரெண்டு ஜோசிப்பம் அங்கல வரும் அடுத்த மூன்றாவது தாயிலேருந்து பிள்ளைக்கு வந்திருக்கு நாலாவது தாயின் கூடு பிள்ளைக்கு இல்லை ஆனா மேல் டூவில் இருக்கிற அதே கூடு இங்க வந்திருக்கு இனி அஞ்சாவதும் மேல் டூவில் இருக்குது சரிதானே அப்ப கிட்டத்தட்ட ரெண்டாவது ஆண் தான் இந்த பிள்ளை எடுத்தா அப்ப பாசிபிலிட்டிஸ் கூட ரெண்டாவது தான் இப்படி கண்டுபிடிக்கிற வழி சரி அந்த என்ன மாதிரி செய்யறது ப்ரொசீஜர் அந்த படத்தை போடுங்க கடைசியை போட்டீங்க சரி இது இல்ல எந்த படத்தை பாரு நம்பர்ல இருந்து பார்த்து கொண்டு வாங்க இப்ப டிஎன்ஏ திங்க பிரிண்டிங் செய்ய போறோம் முதலாவது பிளட் சாம்பிள் அந்த பிளட் சாம்பிளே செய்யறேன் டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன் அதை திருநாங்க என்ன மாதிரி ஐசோலேட் பண்றேன்னு சொல்லி அந்த டிஎன்ஏ செய்யறேன் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் எல்லாம் விட்டுறேன் அப்ப உங்க என்ன விட்டுப்படும் உங்களுக்கு அந்த இதான் விட்டுப்படும் எஸ்டிஆர் விட்டுப்படும் எங்களை மற்ற ஒன்றும் தேவையில்லை அப்ப எஸ்டிஆர் எல்லாத்தையும் விட்டுறேன் அப்ப அந்த எஸ்டிஆர் வந்து என்னில என்ன மாதிரி ஓடல வருது மற்றவர்ல அப்படி எத்தனை பேர்ல வருதோ அவ்வளவு பேர்ல இப்ப சஸ்பெக்ட் அஞ்சு பார்த்தினாங்களோ தாயின் பிள்ளைன்ற மூன்று அப்பாவின் அந்த அஞ்சு பேர்த்த டிஎன்ஏ எஸ்டிஆரையும் பெட்டி ஏறுவரிசப்படுத்துறேன் அக்ரோஸ் ஜெல்லில் பிற அக்ரோஸ் ஜெல்லில் இருந்து பாருங்க நாலாவது பாருங்க இந்த டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் இன்டு பேண்ட்ஸ் டியூரிங் எலக்ட்ரோஃபோரோசிஸ் இன் அக்ரோஸ் ஜெல் அதான் அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் அஞ்சாவது பாருங்க என்ன செய்யறேன் சதர்ன் ப்ளாட்டிங் நைலோன் மெம்பரேனுக்கு மாத்திரம் அதை கூட படிப்பிச்சேன் சதர்ன் ப்ளாட்டிங் செய்யறேன் அதான் டிஎன்ஏ வந்து டிஎன்ஏ பண்ணி போட்டு சதர்ன் ப்ளாட்டிங் செய்யறேன் இப்ப டிஎன்ஏ ப்ரோபை போடுறோம் அப்ப டிஎன்ஏ ப்ரோப் வந்து யாரோட போய் இணைய போதும் இந்த எஸ்டிஆரோட போய் இணைய போதும் அப்ப அந்த எஸ்டிஆர் இருக்கிற இடங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும் சமதானி லேபிள் பண்ணப்படும் ஐசோடோப்பால லேபிள் பண்ணப்படும் இனி அதை என்ன செய்யறோம் அப்படியே கழுவுறோம் கழுவி அந்த இந்த ப்ரோபை எல்லாம் பண்றோம் அதாவது ஹைபிரிடைஸ் பண்ண ப்ரோபை அகற்றோம் இங்க பாருங்க அட் திஸ் ஸ்டேஜ் த ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ரோப் இஸ் பவுண்ட் டு த டிஎன்ஏ பேட்டர்ன் ஆன் த மெம்பரேன் மிச்சம் எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு
வேறங்க விட்டாது எக்ஸஸ் டிஎன்ஏ ப்ரோப் இஸ் வாஷ்ட் அவுட். அப்ப மிஞ்சி இருக்கிற எல்லாம் ஹைபிரிடைஸ் பண்ணது. அதுக்கப்புறம் எக்ஸ்ரே பிலிம் வைக்கிறேன், மோட்டோ ரேடியோகிராஃபி. எக்ஸ்ரே பிலிம் இஸ் பிளேஸ்ட் நெக்ஸ்ட் டு த மெம்பிரேன் டு டிடெக்ட் த ரேடியோ ஆக்டிவ் பேட்டர்ன். அந்த எக்ஸ்ரே பிலிம் அந்த பேட்டர்ன் இருக்கலாம், அதுதான் ஃபிங்கர் பிரிண்ட். உண்டோ சும்மா காட்டி கிடக்கிறாங்க சரியா பிள்ளை. சரி, இனி இந்த வீடியோ இருக்கா போடுவோம். வீடியோ அது மாதிரி வீடியோ போடுவோம். சும்மா ஒரு வீடியோ கிளிப் இருக்கு பாருங்க பிள்ளை. சும்மா பேசிக் ஆனது நான் விளங்கப்படுத்திக் கொண்டு போறேன். பாரு ஃபுல் ஸ்கிரீன் கொடுக்கணும். பாருங்க நான் விளங்கப்படுத்துறேன். சும்மா பேசிக் ஆனது உங்களுக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை பற்றி, டிஎன்ஏ ப்ரொஃபைலிங்னு சொல்றாரு, டிஎன்ஏ டைப்பிங்னு சொல்றாரு. இதான் அலெக் ஜெஃப்ரி. சும்மா உங்களுக்கு 1985 அதை இன்ட்ரோடியூஸ் பண்ண, சில புத்தகம் 84 இருக்கு. The crime scene ഉണ്ട് ലെ ചെറു നിങ്ങള് ആറുണ്ട് തിരച്ചൻ അവരെ അടിയുണ്ട് പറഞ്ഞ ഇത് പാവിക്കണം. ഇനി 99.9% ഡി എൻ എ വന്ന് ഓൾമോസ്റ്റ് സെയിം എല്ലാ മക്കളിലെയും. 0.1% താ നിങ്ങളുടെ വ്യത്യാസപ്പെടാ പോകും. അപ്പൊ നിങ്ങൾക്ക് വേറെ പറഞ്ഞത് 0.1%. ഇപ്പൊ ഡി എൻ എ പ്രൊഫൈലിംഗ് ഡി എൻ എ ഫിംഗർ പ്രിന്റിങ് ചെയ്യപ്പുറം. കാരണം ഇങ്ങനെ എടുക്കപ്പുറം സെൽസ് തോലിൽ നിന്ന് എടുക്കലാണ്, നിങ്ങളുടെ തലമയിരിന്റെ വീറിൽ നിന്ന് എടുക്കലാം. ചെറുതാണ് ഇഞ്ചി പറഞ്ഞു. ഇത് വന്ന് ജീനുകൾക്കിടയില് ഇരുക്കുന്ന പകുതി. ഇതിൽ എത്ര റിപ്പീറ്റിംഗ് യൂണിറ്റ് ഇരിക്കും? 5 റിപ്പീറ്റിംഗ് യൂണിറ്റ് ഇരിക്കും. ചിലതിലെ 3 ഇരിക്കുന്നു, ചിലതിൽ 4 ഇരിക്കുന്നു, ചിലതിൽ 5 ഇരിക്കുന്നു. മുഴുവൻ 2 മുതൽ 6 വരെ നീക്കോടൈറ്റ് സീക്വൻസ് വന്ന് ബേസ് പേസ് വന്ന് റിപ്പീറ്റ് പണല. ഷോർട്ട് എണ്ണം റിപ്പീറ്റ്സ് ഇതാണ് മാത്ര പാവിക്കപ്പോ. 7 റിപ്പീറ്റ് 8 റിപ്പീറ്റ് കൂടി ചെയ്യണം. 100 മുതൽ 1000 വരെ എടുക്കലാണ് ഇത്. ഇന്ന ലെങ്ത് ആണ് വ്യത്യാസപ്പെട പോകും. ഇത് RFLP എന്ന് ചൊല്ലത് റെസ്ട്രിക്ഷൻ ഫ്രാഗ്മെന്റ് ലെങ്ത് പോളിമോർഫിസം എന്ന് ചൊല്ലുവിന്. ചെറുതാണ് അവിടെ കാന പേരുകൾ ഇരിക്കുന്നത്. മൈക്രോ സാറ്റലൈറ്റ് ഉണ്ട്, എസ് ടി ആർ ഇഞ്ചി പറഞ്ഞു. ഇപ്പൊ ചെയ്യാം. അതാവുന്ന ഇതാണ് ഇത് PCR റിസർവ് പണ്ടത് ഇത് ഇയർ ബഡ് മാർ ഇരുന്നത് അതെല്ലാം എടുക്കണം. അപ്പൊ നാ ഉമ്മിളീർ എടുക്കലാം, അല്ലത് വായിലൂടെ മേലണി എടുക്കലാം. ഇത് PCR മുറയിൽ നിന്ന് ചെയ്യണം. എടുത്ത DNA വന്ന് കോപ്പി പറഞ്ഞു. നിങ്ങൾ DNA ഉദാഹരണത്തിൽ പറഞ്ഞു വണ്ടി പടങ്ങുന്ന വാർ. ഇപ്പൊ പുള്ളി നിങ്ങൾക്ക് ചില DNA വന്ന് കിണക്ക് കിടക്കാം. ഇപ്പൊ കൊല ചെയ്യപ്പെട്ട ഇടത്തില് നിങ്ങൾ കിടക്കുന്ന DNA കുറെ പേര്. അപ്പൊ അതേമാതിരി കോപ്പി എന്നറിയ ഒഴിവാക്കാൻ PCR ചെയ്യണം. ഇപ്പൊ എന്ത് ചെയ്യണം? റെസ്ട്രിക്ഷൻ പാലിച്ച് അത് ഇത വിട്ടപ്പുറം ഇന്ത് STR ഉള്ള ഇടങ്ങളെ വിട്ടപ്പുറം കൂടെ വിടുന്നു. ഇപ്പൊ റെസ്ട്രിക്ഷൻ വിട്ടുപെടുന്നു. ഇപ്പൊ എന്നെ ചെയ്യണം? ആഗ്രോസ് ജെല്ലില് സൈസ് ഓർഡറില് അതെവിടെ പോകണം? ഇത് അനോട്ടോ നമ്മള് തെരുവിന്ന് വെൽസ് ആണ് കാട്ടിടുക. വെൽസ് അല്ലത് സ്ലോട്ട്സ് ഉണ്ട് സ്വർണ്ണം. ഇപ്പൊ പറഞ്ഞു സൈസ് ഓർഡറില് അത് ഫ്രാഗ്മെന്റ്സ് അത് STR വന്ന് ഷോർട്ട് ടെൻ റിപ്പീറ്റ്സ് വന്ന് അത് സൈസ് ഓർഡറില് മൂവ് ഉണ്ട്. നിപ്പാട്ടു നിപ്പാട്ടുന്നത് അല്ലേ? പറഞ്ഞു ഇത് ബ്ലഡ് സാമ്പിൾ. ഇത് പേഴ്സൺ 1, പേഴ്സൺ 2, പേഴ്സൺ 3, പേഴ്സൺ 4 ചെറുതാണ്. ആരോട് മാച്ച് പണിതുണ്ട് പാപ്പം പറഞ്ഞു. ഇതൊരു ബ്ലഡ് സ്റ്റെയിൻ ഇരിക്കുന്നു ഇഞ്ചല വലത് പക്കമേ. ഇതിന്റെ കാനവേര സസ്പെക്ട്സ് ഇനി പാടും. ഇനി പാടും ഇപ്പൊ ഇനി പാടും ഇപ്പാടും ഇന്ന് ബ്ലഡ് സ്റ്റെയിൻ അത് കൊല ചെയ്യപ്പെട്ട ഇടത്തിൽ ഇടാക്കും. ആറ്റ് ചെയ്യേണ്ട പാപ്പം സസ്പെക്ട് വണ്ണിന്റെ സീക്വൻസോടെ പൊന്നതാ, 2 പൊന്നതാ, 3 പൊന്നതാ, 4 പൊന്നതാണ് ഈ പറഞ്ഞത്. പാത്തോണ്ട് 3 കൂടെ ആനക്കറൻ 3 കൂടെ മാച്ച് പണ്ടെന്നായിരുന്നു. 3 മാച്ച് പണ്ട ബ്ലഡ് സ്റ്റെയിനെ പാക്കണം. വെള്ള അവിടെ പെരുസ മാച്ച് പണ്ടേയില്ല. സസ്പെക്ട് 2 പെരുസ മാച്ച് പണ്ടേയില്ല. സസ്പെക്ട് 3 അപ്പം അക്യുറേറ്റാ വരുന്നത്. കൂടെ കൂടെ സസ്പെക്ട് 3 തന്നാ താരങ്ക അവിടെ ഉണ്ടാ പറഞ്ഞത്. ഇനി പാറ്റേൺ ടെസ്റ്റും പോകുമ്പോ കണ്ടേക്കുന്ന ഒരു വീഡിയോ വരെ പറഞ്ഞു. ഇത് വന്നവരാണോ ഇഞ്ചി പറഞ്ഞത്? ഇവർ സോൾഡ് ചെയ്യ ഇവർ വന്നിട്ടേ നീ പാട്ടുമാർ ഇവർ വന്നിട്ടേ ഒരു വോറില്. അപ്പൊ
இவர் நானுடா கன்ஃபார்ம் பண்ணோம். அப்ப என்ன செய்யறா, பாடி இருக்குது, பாடி ஐடென்டி பண்ணணும், ஆண்டு முகம் ஒன்றும் தெரியல. அப்ப என்ன செய்யணும், தாயதப்பெண்ண கொண்டு வந்து இவற்ற டிஎன்ஏ எடுத்து, தாயதப்பெண்ண டிஎன்ஏ எடுத்து கொம்ப பண்ணி பிடிக்க போறாங்க பாருங்க. போடணும் இங்க பாருங்க, நிப்பாட்டுங்க. சோலியர்ந்த டிஎன்ஏ நடக்கும் உங்களுக்கு. அவற்றை இருக்கிற முழு மார்க்கரும் எஸ்டிஆரும் தாய் தேப்பன் ரெண்டு பேரும் தான் கொடுத்துருக்க பேரண்ட் ஏயின் இதுல பாருங்க, சோலியர்ன மார்க்கரோட பொருந்தே இல்லை. பேரண்ட் ஏபி தேதப்பன், பேரண்ட் சிடிய பாருங்க பெரும்பாலும் பொருந்துற மாதிரி தான் கிடக்கு. இஎஃப் பார்ப்போம், இஎஃப் பெருசா மேட்ச் பண்ணல, ஜிஹெச்சும் பெருசா மேட்ச் பண்ணல. அநேகமா என்ன பொறுத்தவரை பேரண்ட்ஸ் சிடி அம்மா அப்பா தான் இருக்கு கிட்டத்தட்ட பாருங்க. அதாவது சோலியில் இருக்கிற சீக்வன்ஸோட ஒன்று சிண்ட இல்ல டிண்ட மேட்ச் பண்ணது. சரி கூட விடும். ஓடணுங்க தம்பி, நல்ல தர்மிகா, யாரோ நிக்கிறீங்க, யாரோ ஓடணும். சரி சீர்தான் மேட்ச் பண்ணது பாருங்க, அப்படியே பிறந்தது. சரி அப்படி ஓகே ஓகே, நீ பாருங்க ஸ்கிரீன் ஷேர். அப்ப இந்த டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங் பத்தி உங்களோட ரிசோர்ஸ் புக்ல இருந்து வாசிங்க. திருப்பி அடுத்த கிளாஸ் இந்த பிங்கர் பிரிண்டிங் மட்டும் திருப்பி தான் செய்து கொடுங்க. ரெண்டே கிளாஸுக்கு வராவிட்டே ஒன்னும் செய்யலாது. நான் அனிமே வகுப்புலையும் செய்யணும். இப்ப அனிமே கூட நாளைக்கு கிளாஸ் டே கிளாஸ்ல, சாட்டர்டே சண்டே கிளாஸ்ல, வேற டியூஸ்டே கிளாஸ்ல, சாரி ஓ டியூஸ்டே கிளாஸ் ஜெஃப்னால மண்டே வீக்கெண்ட் கிளாஸ்ல எல்லாம் இதுக்கு திருப்பி ரிவைஸ் பண்ணி விடுவேன். இப்ப உங்களுக்கு இது ஒரு முன்னோட்டமா இருக்கும். இப்ப வீடியோ அங்க காட்ட இல்லாத, உங்களோட ஸ்லைட்ஸ் போட இல்லாத, நீ எதை விளங்கப்படுத்த நீ விளங்க வேண்டாம். சரியா பிள்ளைய, சரி அவனை படிக்கணும். நீங்கள் வகுப்பு ஒழுங்கா வராட்டி நானும் செய்யல பிள்ளைய. இது ஒரு ஆன்லைன் கிளாஸ்ன்றது, நீ கூட முயற்சியும் அங்க இருக்குது. சரியா, இப்ப நாங்க படிச்ச டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங் ஒரு கம்மிட்டோம். அலெக் ஜெஃப்ரே வந்து ஆண்டு தேவை சும்மா இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லணும், 1985 இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இப்ப இது என்ன மாதிரி என்றால், 99.9% டிஎன்ஏ இல்லாத காமன், 0.1% டிஎன்ஏ தான் வித்தியாசம். எங்க என்ன ஹெட்ரோக்ரோமேட்டிக் ரீஜன், அனைமா நான் கோடிங் ரீஜன்ல வந்து சில பேஸ் பேர்ஸ் வந்து தண்டு தோக்கம் ஆறு வரையிலான இந்த நைரசன் கார சோடிகள் வந்து திருப்பி திருப்பி வரும். அது சொல்ல ஷார்ட் டெண்டம் ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் அல்லது மைக்ரோ சேட்டலைட்ஸ் சொல்றது. இதைத்தான் நாங்கள் மாக்கரப்பா வச்சு ஒரு அடையாளப்படுத்தப்போம். இப்போ ஒவ்வொருதிலையும் வந்து ரிப்பீட் பண்ற எண்ணிக்கை வந்து வித்தியாசப்படும். இந்த எஸ்டிஆர் வந்து இப்ப என்ன ரெண்டு முறை ரிப்பீட் பண்ணது, ஆறு முறை ரிப்பீட் பண்ணது, ஒன்பது முறை, பதினஞ்சு முறை ரிப்பீட் பண்ணா இன்னொன்னு அந்த லெங்க் வந்து வித்தியாசப்படும். அக்ரோஸ் டெல்லியில அதுக்கு